my dear friends. Hello, Mr. Rajshekaran. Many happy returns of the day. Thank you, Mr. Chakravarti. Many happy returns. Thank you, Mr. Verma. Congratulations. Thank you, Michael. Ulla vaanga. Subhadi. Namaskaram, vaanga. Namaskaram. உங்கள் அஞ்சாவது வருஷ திருமண நாளுக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்கள். சிஸ்டருக்கு போடுங்க. எல்லாரும் கைத்தட்டுங்க. ஐயோ கைத்தாரீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். மன்னிக்கணும் சிஸ்டர், இன்னைக்கு ஒரு புது பிசினஸ் விஷயமா புரோகிராம் இருக்கு. இருக்கிற பிசினஸ் போதாதுன்னு இன்னொன்னா, அவங்க உங்களுக்கு குடும்பம் பெருசா போயிட்டே இருக்குல்ல? ராஜசேகரன் அவங்களை கூட்டிட்டு சாப்பாட்டுக்கு எங்கேயே வந்துடும். ஓ தேங்க் யூ பார்ட்னர். பெண்கள் கர்ப்பமானாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. நீ இப்படி இருந்த வருஷம் ஆக ஆக உனக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது. குழந்தை பிறந்து வளர ஆரம்பிச்சுட்டா வயசு தன்னாலும் தெரியும். எத்தனை குழந்தை பிறந்தா என்ன, உன் மேல எனக்கு ஆசை கூட்டிக்கிட்டே தான் போகும். ஆமா, எல்லாரும் எனக்கு பரிசு கொடுத்தாங்களே, நீ ஒண்ணு கொடுக்கலையே? அசல் வேணா அப்புறம் தர்றேன், நகல் வேணா இப்ப தர்றேன். ஓ சம்திங் கிரேட். இதுவரைக்கும் நீ எழுதின ஓவியங்களே இதுலதான் உயிர் இருக்கு, உண்மை இருக்கு. ஆனா எப்படி, ஒரிஜினலா காப்பியா? காப்பி. எங்க நடிச்ச? இங்க இருந்துதான். இந்த முறைகிட்ட பார்த்தா எப்படி வந்தது? நீங்க குழந்தையா இருந்தா எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஆனால் இது வந்துச்சா? கோடி நட்சத்திரத்தை கொட்ட மாதிரி உன்னுடைய சிரிப்பு இருக்கே, அதுக்கு என்ன பரிசு கொடுத்தாலும் தகும். நான் ஒண்ணு கொடுக்கட்டுமா? ஒண்ணு கொடுக்கட்டுமா? கொடுத்துருவேன். கொடுத்துருங்க. ஓ இந்த குங்குமம் என்னைக்கு உன் நெத்தியில நிலைச்சு இருக்கணும். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மங்கை என்றன் ராஜாட்டிக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக, மடியில் தவழும் உருவம் என் தந்தை முகமாக, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மங்கை என்றன் ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. உன் பிள்ளைக்கேன் கிண்ணமோ, அம்மாடி உன்மேறி பால் வண்ணமோ, அழகான உன் பிள்ளைக்கேன் கிண்ணமோ. மாதங்கள் பரமாக உருவானதோ, மகராணி முகமின்று மெருகேறுதோ. ஆடாத பொன்னுங்கிலாடு, ஆடாத தென் பாங்கு பாடு. மலர் கொடுத்தேன்,
கை குலுங்க வளையலிட்டேன் மங்கை என்றன் ராஜாத்திக்கு நாரி இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம்மா பாட்டில் ஒரு ராகம் உண்டானது என் வீட்டின் எண்ணிக்கை உண்டானது தன் கைகள் கொட்டட்டும் என் செல்வமே தாயாக ஆகட்டும் என் தெய்வமே ஆடாத பொண்ணும் ஜெயலாடு பாடாத தென்பாங்கு பாடு கல்யாண மகராசி தாயாகிறாள் கண்ணான மணவாளன் சேயாகிறான் கல்யாண மகராசி தாயாகிறாள் கட்டில் கொண்டால் அங்கு நான் பிள்ளையே தொட்டில் கண்டால் அங்கு என் பிள்ளையே ஆடாத பொண்ணுங்களாடு பாடாத தென்பாங்கு பாடு மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் மங்கை என்றன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாலாட்டம் புது பிசினஸ் நாங்கள் 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம் நீங்க எங்களோட வசதியானவர் 10 லட்சம் போடலாம் அதுக்கு மேலேயே போடலாம் இதெல்லாம் வாங்கி வெளிநாட்டுல வித்தா கோடிக்கணக்கான ரூபாய் நமக்கு லாபமா கிடைக்கும் நான் வர்றதுக்கு முன்னால இங்க பார்ட்டி நடந்ததோ ஏன் அப்படி கேக்குறீங்க நிதானத்துல தானே பேசுறீங்க ஷூர் நான் தான் கேக்குறேன் இதெல்லாம் உங்க கண்களுக்கு எப்படி தோணுது தெய்வ விக்கிரகமா தோணுதா இல்ல வெறும் பொம்மையா தோணுதா இது என்ன கேள்வி மனித கையால உண்டாக்குறதானே பின்னாடி நம்ம கடவுள்னு வணங்குறோம் பக்தியா பார்த்தா அது தெய்வம் பிசினஸா பார்த்தா அது வெறும் கலைப்பொருள் தானே வெறும் கலைப்பொருள் பெட்ரூம்ல இருந்து வந்தா அதுக்கு பேரு தான் கலைப்பொருள் இதெல்லாம் நீங்க கோயில் இருந்து தள்ளிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு ஓஹோ தெய்வத்தை நம்பிதான் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் காலையில சொன்னீங்களே இதை வச்சுதானோ நாங்க மத்தியானமே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் முடிவுக்கு வந்துட்டு கைதுக்க என்ன எதிர்பார்த்தீங்களோ சக்கரவர்த்தி நாம இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கோம்னு அதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா நீங்க கலை பொருள் வர்ணிச்சீங்களே அந்த தெய்வங்கள் பார்ட்னர் இன்னைக்கு ஃபாரின் மார்க்கெட்ல இந்த சிலைகளுக்கு எல்லாம் உண்டான மதிப்பு ரொம்ப அதிகம் அதனால இதையெல்லாம் கூட்டிட்டு போய் விக்கலாம் சொல்றீங்களா மிஸ்டர் ராஜசேகரன் நாங்க இந்த பிசினஸ் நடத்துறதா முடிவு பண்ணிட்டோம் ஆஸ் ஏ பார்ட்னர் நீங்களும் இதுக்கு சம்மதிக்கிறீங்க ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் ஐ சே நோ இந்த சிலைகள்லாம் நம்ம நாட்டினுடைய விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்கள் இத கொண்டுட்டு போய் வெளிநாட்டுல விக்கிறதும் நம்ம தாயார கொண்டுட்டு போய் விக்கிறது ரெண்டு ஒண்ணுதான்
போலீஸுக்கு போன் பண்ணு. சக்கரவர்த்தி, இந்த கொல சம்பந்தமா போலீஸ் வந்தா என்ன சொல்றது? ரொம்ப நாளா ராஜசேகரனுக்கும் இவனுக்கும் ரகசிய வியாபார தொடர்பு இருந்தது. இன்னைக்கு திடீர்னு ரெண்டு பேத்துக்குள்ளார சண்டை வந்தோடனே இவன் துப்பாக்கி எடுத்து அவன் இவனை சுட்டான்னு சொல்ல வேண்டியது. தேத்தால் மைக்கேல், ஒரு விக்கிரகத்தை தவிர பாக்கி எல்லாத்தையும் அப்புறப்படுத்து. யூ ஆர் ரைட் சக்கரவர்த்தி. சுமதி, இத வந்துட்டேன். சுமதி, என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அவங்க யாரும் வரலையா? அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. வா போலாம். எங்க சொல்றவா? என்னங்க ரொம்ப நல்லவன்கள் நம்பிட்டு இருந்தேன். அத்தனை பேர் தேசத்துறீங்க. இன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ்க்கு வாடு சொன்னாங்க. நானும் அங்க போறேன். என்ன பண்ண போறீங்க?
இந்த குழந்தை மட்டும் இல்லனா ஹார்ட்லயோ கணத்திலயோ விழுந்திருப்பேன். இப்ப அதுக்கும் வழி எல்லாம் போயிடுச்சு டாக்டர். சுமதி, இந்த கவலை உனக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுமா. வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணம். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேனோ? நோ நோ, இட்ஸ் ஆல் ரைட். உன் புருஷன் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றீங்க. பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. வேண்டாம் டாக்டர், அதெல்லாம் வேண்டாம். பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா அவர் போலீஸ், அவர் இப்ப வரக்கூடிய நிலைமையில இல்ல. கடவுளா பார்த்து என்னைக்கு எங்களை சேர்த்து வைக்கிறாரோ அன்னைக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அது வரைக்கும் அவர் எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்கட்டும். இந்தாமா, நீ போட்டு வந்த நகையெல்லாம் இதுல பத்திரமா இருக்கு, சரியா இருக்கான்னு பாத்துக்க. பரவாயில்லைங்க. அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். என்னது சஃபி கான், நீ போ. மாமா, இதெல்லாம் என்ன கொடுமை? நான் செய்த கொடுமைக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. சட்டத்தை ஏமாத்திடலாம், ஆனா மனசாட்சியே என் நன்றி பிள்ளைக்கு நீதிபதியை என்னால ஏமாத்த முடியல. மாமா, கொஞ்சம் புரியும்படியதான் சொல்லுங்களேன். தொட்டு தாலி கட்டிய மனைவிக்கு துரோகம் செய்தனே, என்னையே நம்பியிருந்தவளே நிறைவாத கர்ப்பிணியா அனாதையா தவிக்க விட்டு ஓடி வந்தனே, அந்த பாவத்துக்கு நாளையே தெளிக்கிற பிராய சித்தம். மாமா, இப்ப ஓடுனவன் திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காளோ? இல்ல, போனவன் போனவன் தான், அவனை சொர்க்கத்துல சந்திச்சுக்கலான்னு அவளும் போயிட்டாளோ? நானும் போயிருப்பேன், ஆனா உன்னை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்லவனுடைய கையில ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். நான் மெட்ராஸ்ல இருந்து காஷ்மீருக்கு ஓடி வந்த போது தன் கணவனை பிரிஞ்சு படுத்த படுக்கையா இருந்தா எங்க அக்கா உங்க அம்மா. தம்பி வந்த சந்தோஷத்துல உன்னைய கையில ஒப்படைச்சிட்டு அவளை நிம்மதியா போயிட்டா. என்னைக்காவது ஒரு நாள் சுமதியை சந்திச்சேன்னா
அம்மா உன்னை பிரிஞ்ச கதையை வரி வரியான டைரியில எழுதலம்மா, என் முதுகில எழுதி வச்சிருக்க பாட்டு காமிக்க போற. அதனாலதான் சுமதிய பிரிஞ்ச நாள் வரும்போதெல்லாம் உன்னை சினிமாவுக்கு போமா நினைச்சிட்டு நான் இந்த தண்டனையை அனுபவிப்பேன். இன்னைக்கு வசமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். மாமா, நடந்ததையெல்லாம் கொஞ்சம் விவரமா எங்கிட்ட சொல்லுங்களேன். மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ் நளினி. ஹலோ மிஸ்டர் பிரேம்குமார், எங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. சார் இன்னோ ஐ ஆம் எ டிராவலிங் போட்டோகிராஃபர், இந்தியா பூரா டூர் போயிருந்தேன், சில அருமையான போட்டோஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன் சார். மறுபடியும் டெல்லியில ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு நான் போகணும். பைசி, நான் கூட நளினிய அவ காலேஜ் படிப்பு முடிக்கிறதுக்காக டெல்லி அனுப்ப போறேன். மிஸ் நளினி, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா கூட உங்களை இவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாரான்னு சந்தேகம் தான். இந்த மாதிரி உயர்ந்த மனிதர்கள் லட்சத்துல ஒருத்தர் தான் இருக்க முடியும். தாரா போல உள்ளவங்களின் நட்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். போட்டோ? ஓகே, தேங்க்யூ. டெல்லியில மிஸ் நளினி எங்க தங்க போறாங்க? நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல. மிஸ் நளினி, டெல்லிக்கு நான் வரும்போது கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ சார். இது நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தெரியுது. அவங்களுக்கு சேர்த்து எடுத்துக்கங்க, தேவையில்லை. ஏய், உடம்பு எப்படி இருக்கு? வண்டி ஆக்சிடென்ட் ஆனா உங்க அப்பா கூட்டு வருவான். யோ, டயர் பஞ்சர் ஆனது தெரியாம அப்படியே ஓட்டி வரிய, போய் பாருயா. கொஞ்சம் வண்டியிலே இருங்க, ஸ்டெப்னி மாத்தி. என்ன செய்யறது, நான் சாப்பிட்டது நாட்டு சரக்கு, பாரினா இருந்தா இவ்வளவு நாராது. உங்களுக்கு வேணும்னா நைட்டு அரேஞ்ச் பண்றோம். தாகத்துக்கு பீர் சாப்பிடுறீங்களா? ஏய், பீர் சாப்பிடறது போல இருக்கு. நம்ம ஊர் பாப்பா மோர் தான் சார். பாப்பா எங்க போகுது? மீட்டரா பிரைவேட்டா? அட்ரஸ் கொடுத்தா அட்வான்ஸ் தான். அட்ரஸ் வேணுமா? அவங்கள்ட்ட ஏன் கேக்குறேன், என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். ஒன்று செய்யுமா, முதல்ல அட்வான்ஸை கொடுத்துருவோம், அப்புறம் அட்ரஸை வாங்கிக்குவோம். நீ ரொம்ப நாளையா வெயில்ல நிக்கிற போல இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? டெல்லி வெயில் பசங்களுக்கு ஒத்துக்கல, நான் விசிறி விட்டேன், நீங்க கூட்டிட்டு போய் தண்ணி தெளிச்சு விடுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? காஷ்மீர்ல இருந்து வரோம். ஓ, காஷ்மீர். ஆமாங்க.
சின்ன வயசுல அங்க செட்டில் ஆயிட்டோம். இங்க டெல்லி யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். வெரி குட். டிரைவர் ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் நளினி. உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சங்கர். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். சும்மா இருக்க நேரத்துல எங்க அம்மா போடுற பெயிண்டிங்ஸ் எல்லாம் வித்துட்டு வருவேன். பெயிண்டிங்ஸா? நான் பாக்கலாமா? பிளீஸ். லவ்லி. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் விக்கிறதுக்கு தானே? எங்க மாமாவுக்கு பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை நான் வாங்கிக்கலாமா? ஷூர். ஹவ் மச்? வாட் எவர் யூ லைக். என்ன இவ்வளவு பணம் கொடுக்கறீங்க? உங்க உதவிக்கும் இந்த ஓவியங்களுக்கும் விலையே கிடையாது. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, யூ லைக் திஸ்? சுக்ரியா. என்னைக்கும் நெத்தில நிலைச்சு இருக்கணும். ஓடி போன கணவனை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கீங்களா? அதை தவிர என் வாழ்க்கையில வேற என்ன பார்க்க? எவ்வளவு பெரிய கண்ணஞ்சனா இருக்கணும். வாழ்க்கை பூரா உங்களை கண்கரங்க வச்சுட்டாரு. அவரு மேல தப்பு சொல்லாதப்பா. என் தலையெழுத்து அவ்வளவுதான். என்ன பெரிய தலையெழுத்து? செய்யாத குறைக்கு பயந்து எதுக்காக ஊற விட்டு ஓடணும்? அவர் நிலையில யார் இருந்தாலும் அப்படித்தான் செஞ்சிருப்பாங்க. இப்ப 25 வருஷம் ஆகுது இல்லையா? போகும்போது தன் மனைவி கர்ப்பமா இருந்தாலே அவை நானா அந்த குழந்தை என்னாச்சுன்னு ஒரு தடவையாவது வந்து பார்க்க வேண்டாம். நாம இருக்கிற அவருக்கு எப்படிப்பா தெரியும்? அவரு உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? அப்படி சொல்லாதப்பா, அப்படி சொல்லாத. I'm sorry. I'm sorry. 25 வருஷமா உங்க கணவனை நினைச்சே அணுவணுவா செத்துக்கிட்டு இருக்கீங்களே. எனக்கு மட்டும் எங்க அப்பா பாக்கணும்னு தோணாதா? அவரை நினைச்சு நீங்க அழுவுறீங்க. என்னுடைய அழுகை ஆத்திரமா வெளிவருது. That's all. I'm sorry. I'm sorry. உக்காரு. இந்த போட்டோ பாருங்க. இதானே எங்க அப்பா? ஆமா. என்னங்க கரெக்டா பதில் சொல்லணும். அப்பாவு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் யாரு? இந்த பாவிங்கதாப்பா, உங்க அப்பாவுடைய பார்ட்னர். ஆமா சங்க, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? காலம் வரும்போது சொல்றேன். கிரிமினல் கோவிந்த்சாமி. கிரிமினல் என்ன? திருடாடி கிரிமினல். கிரிமினல் கில்லாடி கோவிந்த்சாமி நீ தானே? நான் கிரிமினல் இல்லப்பா, லாயர் கோவிந்த்சாமி. கேட்ல போர்டு பாத்துருப்பியே? கேட்ட உழைச்சுக்கிட்டு உள்ள வர்றேன். இங்கெல்லாம் வாந்தி இருக்க கூடாது. 4 பேர் வர்ற இடம். இந்த உருப்பு உருமறியே, நீ யாரப்பா? அப்பா. சரிப்பா, அப்பாவுக்கு பேர் இல்லையாப்பா? இருக்குப்பா. சொல்றேன்ப்பா. சொல்றேன்ப்பா. யோகஹாமா தெரியுமா? எனக்கு தலாய் லாமாவை தான் தெரியும். கிண்டல யோகஹாமா ஒரு தலாய் லாமா பேருங்கான பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஜப்பானியரை ஆட்டி வைத்த போது, ஆஹோ இது அடுக்குமான்னு கேட்டு சர்வாதிகாரத்தை கராட்டே மூலம் ஓட ஓட விரட்டிய கடற்கொள்ளைக்காரன், ஜப்பான் நாட்டு கட்டபொம்மன் சாவராய் சா போ சீப். அது நானே. நான் ஒரு பொண்ண காதலிச்சேன். நீயா? பின்ன என்ன? நீயா? நான் தான் காதலிச்சேன். சரி, நீதான். அவளும் சரின்னு சொன்னா. ஆனா அவங்க அம்மா பெரிய இடைஞ்சல் கொடுத்தா விட்டனாவளே ஒரே வெட்டு
அவ இது என் கையில. எது? தலை. உடம்பு? ஃபுட்பால் ஆடுற மாதிரி உதச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? வேற என்ன, ரயில்வே ஸ்டேஷன்லயா? அனுப்பியோட போனியா? ஓஹோ, தனியா தான் போனேன். அனுப்பின்னா ஆதாரம்ப்பா. தெரியும்ப்பா, இப்போ நான் அந்த கொலைய செய்யலன்னு நீதான் கோர்ட்ல ஸ்ட்ராங் அடிக்கணும். இங்கப்பா, சகல சாட்சியங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நீதான் கொலை செஞ்சேன்னு நிரூபிச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போ நீ கொலை செய்யலன்னு எந்த கிரவுண்ட்ல நான் வாதாடுறது? ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போ, இல்லாட்டி கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப மரியாதையா கோர்ட்டுக்கு வந்து நான் இந்த கொலையை செய்யலன்னு நீ அடிக்கணும். இல்ல, என் மாமியாருக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கு. என்னால முடியாது, என்ன மன்னிச்சிருப்பான். எப்படி நம்ம நடிப்பு? நடிப்பா? என்ன இந்த வீட்டுக்குள்ள ஓட ஓட விரட்டினி இல்ல? சாப்போ, இந்த வீட்டை விட்டு நீ போ. நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. பக்கத்துல இருக்கு தப்பா நினைச்சுக்க போறாங்க. எதுக்குடா அப்படிலாம் செஞ்ச? அப்பா, நாங்க போட போற புது நாடகத்துல அப்பாவுக்கு மகனுக்கு இப்படி ஒரு மோதல் காட்சி வருது, அதை உங்ககிட்ட ஆக்ட் பண்ணி காமிச்சா ரியாக்சன் எப்படிங்கிறதுக்கா அப்படி செஞ்சு காமிச்சேன். நீ பாஸ் பண்ண 2 லட்சம். இந்த போட்டோ எடுக்கிற பொண்ணை பாரு, இட்லி போல் இருக்கும் இந்த பட்லியார். நமக்கு வேண்டிய பொண்ணு காஷ்மீர்ல இருக்கிற பேர் மாலதி. இவளை பத்தி நம்ம பிரேமா விவரமா லெட்டர் எழுதியிருக்கு. ஆண் வாடையே பிடிக்காத அல்லி ராணி. இவளை நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அம்பளைய கண்டா உருகிற அளவுக்கு அவ மனசை மாத்தணும். வந்தேன் காஷ்மீர். கொஞ்சம் பொறுத்தே மூடுறேன். அந்த காலத்துல வடக்க முதல் முதலா கொடிய நாட்டினவன் சேரன் செங்குட்டுவன். அதுக்கப்புறமா இந்த சச்சிதானந்த குருமூர்த்தி தான். காஷ்மீர்ல கண்ணியமா வாழ்ற தமிழ் தாத்தா நான் ஒருத்தன் தான். அவன் கொடிய நாட்டினா நான் குடும்பத்தை நாட்டோம்னு நினைக்கிறேன். இந்த பேத்திக்கு அது புரியல. ஈ முக்கிற மாதிரி மாப்பிள்ளைங்க வந்திருக்கானுங்க. டாக்டர், நீங்களாவது சொல்லி எவனையாவது ஒரு மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண சொல்லுங்களேன். எவனையும் எனக்கு பிடிக்கல. இந்த ரவுண்ட்ல பிடிக்கலன்னா அடுத்த ரவுண்ட்ல புடி. நீங்க எத்தனை ரவுண்ட் வந்தாலும் நான் எவனையும் செலக்ட் பண்ண மாட்டேன், மாட்டேன். இந்த ஆம்பளைங்கனால எனக்கு அருவருப்பா இருக்கு. ஐயோ, நானும் ஆம்பளையாச்சே. ஆ நஞ்சி. ஆ மாலதி, கொஞ்சம் எப்படி வா. உனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. டெல்லியில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த என்ன, உங்க தாத்தா ஏன் இவ்வளவு சம்பளம் கொடுத்து தனக்கு பர்சனல் டாக்டரா காஷ்மீருக்கு வரவழைச்சிருக்காருன்னு கொஞ்சமா யோசனை பண்ணி பாத்தியாமா. பொண்ண ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கற வரைக்கும் அவர் உயிரை நான் தான் பிடிச்சிட்டு இருந்தே ஆகணும். அம்மா, அம்மா, நெஞ்சு நெஞ்சு. போ மாலதி, இப்போதைக்கு தாத்தாவுக்காக
அவர் இஷ்டப்படி நடக்கிறதாக சொல்லு. அப்புறமா அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். தாத்தா, நீங்க கவலைப்படாம இருங்க, இனிமே உங்க விருப்பப்படியே நடந்துக்கிறேன். அப்படியா? அப்பா இப்பதான் நிம்மதியாச்சு. டாக்டர், மாத்திரைகளை மார்ச் பண்ணி வர சொல்லுங்க, ஒன்னும் நான் முழுங்கி வைக்கிறேன். என்ன டாக்டர், என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. யோசிக்காம லாயர் கூட டிஸ்கஸ் பண்ணி உங்க தாத்தா சொத்தையெல்லாம் தர்மத்துக்கு எழுத போறாரு. ஒரே பேத்தி நான் இருக்கும்போது எதுக்காக தர்மத்துக்கு எழுதுனா? ஒத்தையா இருக்கிறனால்தான். டபுளா இருந்தா ட்ரபுளே இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிற. உங்க தாத்தா நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கல, உனக்கு நோ ப்ராப்பர்ட்டி, எவ்ரிதிங் ஃபார் சேரிட்டிங்கிறாரு. வாட்? சொத்தையெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வைக்க போறாராம். ஏன் மனசுக்கு பிடிச்சவன அவருக்கு அமைய வேண்டாமா? பிடிச்சவன் யாருன்னு நீ சொல்ல வேண்டாமா? முதல் பார்வையிலே மனச கவரணும். சினிமாவில தான் முதல் பார்வையிலே காதல், மூணாவது நிமிஷத்திலே டூயட். இன்டர்வலுக்கு முன்னால குழந்தை குட்டியை பெத்துட்டு படம் முடியும் போது பாட்டியா நிக்க வேண்டியது. ஆல் ரைட், லுக், இப்ப நான் என்ன பண்ணனும் சொல்றீங்க? உங்க தாத்தா உயில் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னால நீ ஒரு முடிவுக்கு வந்தாகணும். சொத்தோட நீ சுகமா இருக்கணும்னா உங்க தாத்தா யார கட்டிக்க சொல்றாரோ அவனை கல்யாணம் பண்ணிக்க. அது என்னால முடியாது. அப்ப உனக்கு சொத்தும் கிடையாது, உங்க தாத்தா உயிரோட நீ பாக்கவும் முடியாது. தாத்தா போயிட்டாருனா எங்கடி? நான் ஒரு பிளான் சொல்ற, கேக்குறிய? என்ன? பின்பாடுக்கார மாதிரி நான் சொல்றதுக்கெல்லாம் நீ ஆமா ஆமான்னு தலையாட்டணும். செய்தியா? திருத்தணி திருப்பதி எல்லா கோயிலுக்கும் பங்கு போட்டு எழுதிட்டீங்களா? திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் வரைக்கும் எதையும் விடல. பேஷ் பேஷ், இதுல ஒண்ணு மாற்றம் இல்லையே. இல்லைங்க, கையெழுத்து போடலாம்ல? போடலாம். காட்டுங்க எப்படி. வாமா, விவரமா படிச்சு காட்டுங்க. வேதனையோட கையெழுத்த போடுறேன். தாத்தா, இந்த உயிலுக்கு அவசியமே இல்ல. ஏமா? மாலதி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? என்னது, கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? உங்களை கேட்காம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க நீங்க கோச்சுக்கீங்களோன்னு மாலதி சொல்லாம இருந்துட்டா. நான் தான் எப்பவும் லவ் அலோ பண்ணிட்டேனே. அப்போ மாலதிக்கு புருஷன் இருக்கானா? ஏமா சொல்லு மாலதி, வெக்கப்படாத. இருக்கான் தாத்தா. இருக்கானா? என்னது மரியாதை இல்லாம புருஷன் இருக்கான்ற? அப்போ உன்ன விட அவனுக்கு வயசு குறைச்சலா? போங்க தாத்தா. புருஷன் அப்படியெல்லாம் மரியாதை குறைச்சலா சொல்லாத. அவனும் என்ன மாதிரி ஒரு ஆம்பள இருக்காருன்னு சொல்லு. சரி தாத்தா, இருக்காரு. வக்கீல் சார், ஆனந்தம் என் சொல்வரேன்னு ஒரு பாட்டு இருக்கு, அத பாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா அதுக்கு வயசும் இல்ல வாய்ஸும் இல்ல. மாலதிக்கு புருஷன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இனிமே பேரம் பேத்திக்கு என்ன பஞ்சம்? இந்த வீடு பூரா குழந்தைகளா ரொம்பி வழிய போகுது. உயிலு வேணா ஒண்ணு வேணாம், கொடுத்துட்டு நீங்க போங்க. இப்ப உங்களுக்கு நிம்மதி தானே? இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? மாலதிக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. மாப்பிளைய தான் கண்ணாலே பாக்கலையே. மாலதி, இமீடியட்டா அவர் எங்க இருந்தாலும் எடுத்துக்கிட்டு வா. தாத்தா, அவரு உடனே கிடைக்க மாட்டாரு தாத்தா. ஏன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாரா? அந்த மாவு தெரியுமா? இல்லைங்க, அவரு இந்தியாவிலேயே இல்ல, பாரிஸ்ல இருக்காரு. வர்றதுக்கு 10 மாசம். 10 மாசமா? 10 மாசத்துல எனக்கு பேரணையே வேணும். மாலதி, உன் புருஷன் எங்க இருந்தாலும் சரி, உடனே புறப்பட்டு வர சொல்லி கேபிள் போடு. என்ன செலவானாலும் நான் ஏத்துக்கறேன். பின்பாட்டுக்கார மாதிரி தலையாட்ட சொன்னீங்க. உங்க பாட்டுக்கு ஒரு புருஷனை செலக்ட் பண்ணி அவனை பாரிஸ்ல போய் குடி வச்சாச்சு. இப்ப அந்த புருஷனை தாத்தா காட்டணும், உடனே பிள்ளையும் பெத்துக்கணும். எப்படி? சொத்து வேணும் இல்ல, எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். உடனே ஹஸ்பண்ட கொண்டு வாங்குறாரு. ப்ராப்பர்ட்டி ஃபார் சேல் பேப்பர்ல போடுற மாதிரி ஹஸ்பண்ட் ஃபார் சேல் எங்க போடுறான்? ஏன் டாக்டர், பாரிஸ்ல இருந்து வர வழியில பிளேன் ஆக்சிடென்ட்ல அவர் செத்துட்டாருன்னு ஒரு சொம்புல சாம்பல கொண்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்துட்டா. பிளேன் ஆக்சிடென்ட்னா தாத்தா தெரியாமையா போயிடும்? ஒரு பிளேனே வாங்கி ஆக்சிடென்ட் பண்ணிடுறது, அதுக்கு ப்ராப்பர்ட்டி வேணுமே. இத பாரு, நான் ஒரு சுலபமான வழி சொல்றேன். போட் கிளப்ல ஒரு பாப் சிங்கர பாத்து, அவன் கூட நான் பாடணுமா? சொல்றத கேளு. அவன் ஒரு நல்ல நடிகை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நினைக்கிறேன். நீ சொன்னியே முதல் பார்வையிலேயே உன் மனசை கவரணும்னு, அது நிச்சயமா நடக்கும். சும்மா சொல்லக்கூடாது. அவன் வாய்ஸ கேட்டாலே வயசானவங்க கூட வாலிபம் வந்துடும். நீ போய் அவனை பாக்கணும். எனக்கு ஒண்ணு வாலிபம் திரும்ப வேண்டாம், இருக்கு. ஆமா, எதுக்காக நான் போய் அந்த ஆளை பாக்கணும்? பின்ன புருஷன் ஒரு ஆள் உங்க தாத்தா இருந்து காட்ட வேண்டாமா? எவனாவது பரவேசி பயில இருந்து காட்ட முடியும்? படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் இருந்தா தான் உங்க தாத்தா நம்புவாரு.
அது பூரா அவங்கட்ட இருக்கு. அவன மீட் பண்ணி நான் என்ன பேசுறது? பேசுறதா? அவன முதல்ல உன் பக்கம் இழுத்து ஹஸ்பண்ட ஆட் பண்ண சொல்லு. அது எப்படி? அப்ப பர்மனண்டா இருக்கு சொல்லு. அவன்கிட்ட நீங்களே பேசி எல்லாத்தையும் முடிச்சிருங்களே. சொத்து வேணும்னா நான் சொன்னபடி செய். रुकु 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 बुलु 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 रम पम 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 रुकु 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 बुलु 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 रम पम 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 यन राजा तिवारंगड़ी पुदिये राजा वै पारंगड़ी यन राजांगम कोलाहलम दिनमुम रागंगल आलापनम இதில் நான் போடும் வட்டத்திலே உலகம் ஆடட்டும் மாட்டங்களே என் ராஜாத்தி வாருங்கடி புதிய ராஜாவை பாருங்கடி என் ராஜாங்கம் கோலாகலம் தினமும் ராகங்கள் ஆலாபனம் ஏண்டியம்மாடி பச்சை கிளி ஆசை முல்லை கொடி ஏண்டியம்மாடி பச்சை கிளி ஆசை முல்லை கொடி இன்று போனாலே நாளை வராது கொஞ்சம் கொஞ்சங்கடி இன்று போனாலே நாளை வராது கொஞ்சம் கொஞ்சங்கடி வாலிபம் சாகசம் லீலைகள் ஆனந்தம் வாலிபம் பம் பம் சாகசம் சம் சம் லீலைகள் கள் கள் ஆனந்தம் தம் தம் என் ராஜாத்தி வாருங்கடி புதிய ராஜாவை பாருங்கடி என் ராஜாங்கம் கோலாகலம் தினமும் ராகங்கள் ஆலாபனம் தத்தி தள்ளாடும் மைனாக்களை கூண்டில் போடட்டுமா தத்தி தள்ளாடும் மைனாக்களை கூண்டில் போடட்டுமா தங்கப் பூச்செண்டு பந்தாட்டம் ஆடி ஆட்டம் காட்டட்டுமா தங்கப் பூச்செண்டு பந்தாட்டம் ஆடி ஆட்டம் காட்டட்டுமா கண்களே காணுங்கள் பெண்களே பேரின்பம் கண்களே காணுங்கள் பெண்களே பேரின்பம் என் ராஜாத்தி வாருங்கடி புதிய ராஜாவை பாருங்கடி என் ராஜாங்கம் கோலாகலம் தினமும் ராகங்கள் ஆலாபனம் இதில் நான் போடும் வட்டத்திலே உலகம் ஆடட்டும் மாட்டங்களே ருக்கு 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 புலுலு 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 புலு ரம் பம் 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 ருக்கு 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 புலுலு 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 புலு ரம் பம் 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 இன்னைக்கு பிக்னிக் ரொம்ப பிரமாதமா இருந்தது நீங்க காஷ்மீர் ஆயிட்டு போற வரைக்கும் நாங்க உங்களுக்கு கம்பெனி தரோம் தேங்க்யூ கேர்ள்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஆர் யூ மிஸ்டர் குரு
Yes. I'm Malati. Aha. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என் கூட கொஞ்சம் தனியா பேசணுமா? போட்டுமா? Please. இந்த லெட்டர் டாக்டர் பிரேமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓ, the beautiful lady doctor from Delhi, ah? லெட்டர் படிங்க. பிரியமுள்ள குருவுக்கு இந்த கடிதம் கொண்டு வரும் மாலதி கேட்கும் உதவியை செய்து கொடுக்கவும். வெரி குட். இப்ப நான் உங்களை என்ன செய்ய உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? கொஞ்ச நாளைக்கு நீங்க எனக்கு புருஷனா நடிக்கணும். வாட்? புருஷனா நடிக்கணுமா? வாடகைக்கு. ஓ, இந்த ஊர்ல படகத்தான் வாடகைக்கு எடுக்கிறாங்கன்னா புருஷனை கூட எடுக்கிறாங்களா? இந்த கிண்டல்லாம் இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு நீங்க அப்படி இருக்கணும். ஒரு மாசம் மட்டுமா? ஒய் ஜெஸ்வரமன், வாடகை என்ன கேப்பீங்க? Only 8 hours duty or 24 hours? Any time. Now, Kupra Mohila Ajrah. Court la pair soli Kupra Mari Kupri gra? Be serious. Now, Yepa Kutala Varanam. Rathir la Kuda Kupri gra? Sure. Pana Yola Vena? Just 10,000 rupees. 10,000? Abla Vena Niye? Padala ya Vera ya Paranga, Apra Kudunga. Shut up. 10,000 too much. Shut up. நீங்க சொல்ற மாதிரி இந்த வேலை ஒண்ணு சாதாரணமாகல. மிஸ் மாலதி. மாலதி, எஸ் மிஸ் மாலதி. நான் ஏன் சொல்றேன்னா, உங்க மாதிரி ஒரு அழகான பொண்ண பக்கத்துல வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக சொல்றேன். சரி, வாங்கிங்க. கொடுங்க. என்ன? அட்வான்ஸ் டாக்டர் பிரேமாட்ட குடுக்கறேன், வாங்கிங்க. நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க தாத்தாவை பாக்கணும். உங்க தாத்தாவை பாக்குறது அவ்வளவு பெரிய விஷயமா? சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. எங்க தாத்தா ஒரு கோடீஸ்வரர், பாக்குறதுக்கு மகாராஜா மாதிரி இருப்பார். அப்ப நான் தேர்லயே வர்றேன். சும்மா கார்லயே வந்தா போதும். இந்த மாதிரி குஞ்சாலாம் கட்டிட்டு வராங்க. லுங்கி கட்டிட்டு வரட்டுமா? ஐ மீன் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. எஸ் மேம். நீங்க போங்க, நான் வர்றேன், அப்புறம் பாருங்க. டாடி, கீப் 2 லாக் ரெடி. பின்னால வர சீக்கிரமா வந்துருப்பா. வாங்கம்மா.
மிஸ்டர் பிரேம் குமார், ரூம் நம்பர் 7, ஹோட்டல் லோடி. வண்டர்ஃபுல். மத்த லகைகளை பத்தி கூட கவலை இல்லை. இதையாவது பத்திரமா கொண்டு வந்தீங்களே. 600 வருஷத்துக்கு முன்னால உள்ள வைரம். இன்னைக்கு இதனுடைய மதிப்பு 1 கோடி ரூபாய். அதனால போலீஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. நாமெல்லாம் ஒன்னும் இருக்க வேண்டாம். ஆளுக்கு ஒரு பக்கமா வெவ்வேறு ஊருக்கு போயிருங்க. ரூம் நம்பர் 7ல யாராவது பிரேம் குமார் இருக்காங்களா? அதுவும் போறாரு, அவர் தான். இருக்கீங்க சமையலுக்கெல்லாம் ஆள் இருக்கு. இங்க ஒரு ஹாஸ்டல் மாதிரி நாங்க தங்கி இருக்கோம். இன்னைக்கு ஹாலிடே ஆனதுனால எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. நான் கொஞ்சம் படிச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீங்க மறுபடியும் காஷ்மீருக்கு எப்ப போறீங்க? இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் எங்க மாமாவுக்கு அனுப்பணும்னு இருந்தேன். நீங்க போறதா இருந்தா உங்ககிட்டயே கொடுத்து அனுப்பலான்னு கேட்டேன். ஓ எஸ், பை ஆல் மீன்ஸ். தேங்க் யூ. இருங்க, காபி கொண்டு வரேன். ரொம்ப பிரமாதம், விலமதிக்க முடியாது. இதையெல்லாம் இப்பவே நல்ல சூட் கேஸ்ல பேக் பண்ணி வைங்க. நான் ஊருக்கு போகும்போது கண்டிப்பா வந்து எடுத்துட்டு போறேன். தேங்க்யூ வெரி மச். காஃபி சாப்பிடுங்க. தேங்க்யூ. நீங்க தானே மிஸ்டர் பிரேம்குமார்? எஸ் யூ ஆர் கரெக்ட். உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஓ எஸ், வாங்க நம்ம கார்லயே போலாம். அப்படியே வெளியே டூர் பண்ணிட்டே இருப்பேன். சரி வாங்க போலாம். என்னது வாஷுக்கும் வயசாயிடுச்சா, ரொம்ப ஸ்லோகமா போய்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை நேர பிளேன்ல இருந்து இறங்கி வந்துகிட்டு இருப்பாரு. அப்பவே சொன்ன எல்லாரும் ஏர் ஓட்டுறமுக்கு போலான்னு. நீங்க தான் வேண்டாம். நீங்க இப்ப வந்துடாரு தாத்தா, இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போமே. இனிமே என்னால பொறுக்க முடியாது. ஏந்திட்டு வாங்க போலாம். ஏந்திரே முதலாளி, மாப்பிள்ளை வந்துருங்க. ஏன் மாப்பிள்ள வந்துட்டாவா? நான் சொன்னால தாத்தா வந்துடுவாருன்னு. Hey!
சிவனுக்கு நந்தி தாத்தாவுக்கு தோந்தி வளர்க்குறீங்களா? ஆமா, வயசான காலத்துல எனக்கு துணை யாரும் இல்ல, அதனால இதை வளர்க்கறேன். பாட்டிக்கு பதிலா இதை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கலாம். தமாஷாகவே தாத்தாவுக்கு தெரியாமல் நான் ஒரு காரியம் செய்து விட்டேன். என்ன? உங்கள் பேச்சியை நான் காந்தர் விவாகம் செய்து கொண்டேன். துஷ்யந்தனே செஞ்சிருக்கான், நீயும் துணிச்சலா செஞ்சிருக்க, அதுல என்ன தப்பு? என்னை வாழ்த்துங்க தாத்தா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ்க வாழ்க வாழ்க. மாலத்தி, நான் தமிழ்ல ஒற்ற உங்க தாத்தா புழக்கிறார். மாப்பிள, நான் அந்த காலத்து நடிகனாச்சே. நீங்களுமா? அப்ப நீங்களுமா? மை குட் ஓல் ஆக்டர், மை கிரேட் ஆக்டர். தாத்தா புடிங்க. என்னது? தமிழ்நாட்டிலிருந்து ஆணைய பாரிஸ்க்கு கொண்டுட்டு போய் அதை கொண்டு கொம்ப புடிஞ்சு கொட கொடன்னு குடைஞ்சு இதை செஞ்சா உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். தி இன்செப்பரபிள் கம்பேனியன் ஆஃப் தி ஓல்ட் ஏஜ். ஹியர் ஹியர். தேங்க் யூ வெரி மச். ஓ, தாத்தாவுக்கு இங்கிலீஷ் கூட வருமா? அப்பா அப்பா அடிப்பேன். அடிக்கடி அடிங்க. அடிக்கிறேன். மாப்பிள பேரு குருமூர்த்தி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செல்லமா குரு குருன்னு கூப்பிடுவாங்க. நீ குரு குருன்னு தான் இருக்கிறேன். என் பேர் கூட குருமூர்த்தி தான். உங்க பேர் குருமூர்த்தியா? உங்க ஒய்ஃப் பேர் மாலதி. சென்டிமெண்ட். என் ஒய்ஃப் பேர் மாலதி தான். உங்க அம்மா பேரு மாலதி. அவங்க அம்மா பேர் மாலதி. அவங்க அம்மா பேர் மாலதி. உங்க வீட்டுல எல்லா பொம்பளைகளுமே மாலதி தானா? அடையாளம் தெரியாம போயிடுமே. நான் கண்டுபிடிச்சிருவேன். தாத்தா நிக்கிறீங்க, உட்காரு உட்காரு. என்ன மாப்பிள தரையை உட்காந்துட்டீங்க? பெரியவங்களுக்கு முன்னால நான் சோபால உட்கார மாட்டேங்க. எத்தனை கோயில்ல விழுந்து கும்பிட்டாலும் இப்படி ஒரு மாப்பிள்ள கிடப்பாரா? மாலதி, நீ உனக்கு ஹஸ்பண்ட செலக்ட் பண்ணல, எனக்கு ரெஸ்பெக்ட செலக்ட் பண்ணிருக்க. அதனால இன்னையில இருந்து இவருக்கு மாப்பிள்ளை திலகம்னு ஒரு பட்டத்தை கொடுக்க போறேன். மாப்பிள வாங்கிட்டேன், போடு. என்ன கோயிப்பு? புருஷன் கீழே உட்கார்ந்துருக்கேன், அனுமார் வால்கோட்டை மேல உட்கார்ந்த மாதிரி பொண்டாட்டி சோபா மேல உட்கார்ந்துருக்கேன். இறங்கிடு கீழே. என்னது? ஆமா டி. தாத்தா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க பொண்டாட்டி டி போட்டு தானே கூப்பிடுவீங்க? கேளுடி. மாப்பிள, என் பொண்டாட்டி டீன்னு கூப்பிட்டா போதும், அவனுக்கு ஒரே குஷி. ஒவ்வொரு டீக்கு ஒவ்வொரு இச்சு கொடுப்பான். குடுடி, கொஞ்சம் இடம் கொடுத்தா? எனக்கு இடம் கொடுக்கற, அதனால நானே கொடுத்துறேன். குடும்மா, உன் பாட்டி மாலதி எனக்கு நிறைய கொடுத்துருக்கான், அதையே நீங்க ஃபாலோ பண்ண. ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த ஏக்கம் மாத்த ஆசைப்படுறேன். குடு, நான் வேணா அப்படி திரும்பிக்கிறேன். மாப்பிள முடிஞ்சிருச்சா? எனக்கு பாட்டி நினப்பு வருதே. அப்பாப்பாப்பா, சோ கோல் அடுடே. நீங்க எங்கயா இருக்கீங்க? நான் உங்களை தேடிக்கிட்டு உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு வரேன். அப்படியா? எதுக்கு? எனக்கு காஷ்மீர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. காஷ்மீர்லயா? உங்க ஊர்லதான். அதுக்காக நான் காஷ்மீர் போறேன். அந்த ஊருக்கு நான் புதுசு. காஷ்மீர பத்தி கொஞ்சம் வர்ணிக்கிறீங்களா? அத நான் அப்புறம் வர்ணிக்கிறேன். முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? சுருக்கமா சொல்லுங்க. காஷ்மீர்ல இருக்கிற எங்க எஸ்டேட்டுக்கு ஒரு மேனேஜர் தேவை. அதுக்கு உங்களை அனுப்பலாமான்னு அம்மா கிட்ட கேட்டேன். அம்மாவும் சரின்னுட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் கஷ்டப்பட்டு தேடின வேலையத்தான் நான் ஒத்துக்குவேன். அந்த வேலையில உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 100-1500 ரூபாய் கிடைக்கும். எங்க மாமா ரொம்ப நல்லவர், அதை விட அதிகமா பணம் கொடுப்பாரு. காசை காட்டி யாரு என்ன விலைக்கு வாங்க முடியாது. பாருங்கம்மா எப்படி பேசுறாருன்னு. இப்ப நீங்க ஒத்துக்க போறீங்களா இல்லையா? எங்க அம்மா சொன்னாதான் எதையும் நான் ஒத்துக்குவேன். ஒத்துக்க சொல்லுங்கம்மா. ஒத்துக்கேண்டா? அம்மாவுக்காக ஒத்துக்கிறேன். சரியான அம்மா பைத்தியம் இது. அம்மா பைத்தியம் இது, சரியான அப்பா பைத்தியம். திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே, தீபங்கள் ஆராதனை, ஊரங்கும் பூவாசனை. திருமாலின் திருமார்பில்
மலை மகள் சீராட்ட மலை மகள் பாராட்ட மலை மகள் சீராட்ட மலை மகள் பாராட்ட செங்கனி சுவையோடு கதை பேசும் மன்றம் கண்டேன் இங்கே கண்ணுன்னமே செங்கனிச்சுவையோடு கதை பேசும் மந்திரம் கண்டேன் இங்கே கண்ணுன்னமே தேர்ந்த பாடங்கள் தேருங்கள் சுகங்களே பொன்மணி தேரல்லவா தேர்ந்த பாடங்கள் தேருங்கள் சுகங்களே பொன்மணி தேரல்லவா திருமாலின் திருமார்பில் மயக்கமே மங்களத்தேன் சிந்தவா மாலை ராகத்தின் ஆனந்த மயக்கமே மங்களத்தேன் சிந்தவா திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே தீபங்கள் ஆராதனை ஊரெங்கும் பூவாசனை பாலனும் நீரோடை படகுகள் பொன்னாடை பாலனும் நீரோடை படகுகள் பொன்னாடை பஞ்சனை சுகம் காட்டும் பனிமேடை வண்ணம் ஆடல் பாடல் என் எண்ணமே நேரம் காலங்களே சித்திரப்பூச்சோட்டவா திருமாலி திருமாதி ஸ்ரீதேவி முகமே தீபங்கள் ஆராதனை ஊரெங்கும் பூவாசனை ஹலோ குட்டியா போறாரு ஒண்ணுமில்ல நானும் போறேன் அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டா பிளைட்ல பேசிக்கிட்டே போலாம் போறோம் அவர் மத்தியான பிளைட்ல போறாரு நானும் அதே பிளைட்ல தான் போறேன் வர
குமார் போட்டோகிராஃபர். ஐ அம் சங்கர். காஷ்மீர் போறீங்க போல இருக்கு. காஷ்மீர்ல எங்க போறீங்க? நளினி எஸ்டேட் வேலைக்கு போறேன். என்ன புக் படிச்சிட்டு இருக்கீங்க? ஹவு டு ஸ்டீல் அ டைமண்ட் நெக்லஸ். ஸ்ரீநகர் பேசஞ்சர்ஸ் கேன் போர்ட் த கோச் டு த ரயில் மிட்ற. என்னுடைய சகப்பு அழகா இருக்கும் சார் ஆப்பிள், அதுதான் பொம்பளை ஆப்பிள் சார். சாப்பிட வேண்டியதான் சார். உங்க பூர்வீகம் தமிழ்நாடுங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? முகத்துல காவேரி ஓடுதுங்களே. அது வேர்வை. அப்படியா? இங்க வேர்வை சார். மூத்தது தொடச்சிங்க சார். சார் உங்க பேர் என்ன சார்? சங்கர். சங்கர் சார் எனக்கு கூட தமிழ்நாடு தான் சார். அம்மா நீங்க எங்க போனோம்? நான் இங்க நளினி எஸ்டேட்ல வேலைக்கு சேரத்துக்காக வந்திருக்கேன். அதேமா இங்க கார் வந்திருக்கும். கார் வருதா பாருங்க, இல்லன்னா டாங்கால போலாம். இந்த ஊர் குதிரை எல்லாம் मेरा सामान? आपका सामान दूसरा गाड़ी में आता है. अच्छा आइए. எனக்கு Yes, Lovebirds painting மட்டும் இதுல இருக்கு, மற்றதெல்லாம் பெரிய பெட்டியில வருது. அதெல்லாம் சாவகாசமா எடுத்து கொடுங்க, முதல்ல ரெஸ்ட் எடுத்துங்க. ஏய் மொட்டை, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போ. Thank you. இந்த பெட்டியில தான் அந்த Lovebirds painting இருக்கு. என்னப்பா காணோமே? காணோமா? நான் பார்த்ததே இதுதான் இருந்தது. என்ன பெட்டி சாப்பிடுச்சா? சார் சத்தியமா சொல்றேன், இதுலதான் இருந்தது. சங்கர் அந்த பெயிண்டிங் பெட்டியில வச்சிருந்தத நானே பார்த்தேன் சார். இல்ல சார், அதோட ஹவு டு ஸ்டீல் எ டைமண்ட் நெக்லஸ் என்ற புத்தகத்தையும் சங்கர் படிச்சுக்கிட்டு இருந்தா. ஹவு டு ஸ்டீல் எ டைமண்ட் நெக்லஸ். ஐ நோ ஹவு டு டீச் மீ எ லெசன். பார்த்தேன். பிரேம் குமார், என்ன அடிக்கடி மீட் பண்றோம்?
நீ பண்ண வேண்டிய அவசியத்தை நீ நான் உண்டாக்கி இருக்க. நீயா என்ன மரியாதை குறையுது? மரியாதையா நீ நடந்துக்க இல்லையே? எங்க அந்த லவ் பேர்ட்ஸ்? லவ் பேர்ட்ஸா? மரத்துல இருக்கும் போய் பாருங்க. நான் கேக்குறது உன் கைப்பற்றியில வச்சிருந்த லவ் பேர்ட்ஸ் பைடி. ஓ அதுவா? காஷ்மீர் பாருங்க, இயற்கை காட்சிகளை பார்த்தோன்னா குழுகுழுன்னு பறந்து போயிருக்கும். ரொம்ப மரியாதை குறையுது. அந்த நெக்லஸை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்? நெக்லஸா? நான் என்ன நகை கடையா வச்சிருக்கேன்? இந்த வேண்டாம் சங்கர், ஏர்லைன்ஸ்ல அந்த பெயிண்டிங் உங்க கைப்பட்டில இருந்தத நானே பார்த்தேன். விலமதிக்க முடியாத அந்த நெக்லஸ நான் தான் அந்த பெயிண்டிங் பிரேமுக்குள்ள மறைச்சு வச்சேன். நான் மடையா? விலமதிக்க முடியாத நெக்லஸ பெயிண்டிங் பிரேமுக்குள்ள இருக்காடா மறைச்சு வைக்கிறேன். இந்த குடல் எல்லாம் பீஸ் பீஸ் ஆகிடும். போய் போகிற எரும மாடுங்களா? பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா? போய் புடிங்க அவனை. ஒரு கோடி ரூபா! இந்த கொள்ளையோட இந்த பிசினஸ் நிறுத்திடலாம் நினைச்சேன். கடவுளுடைய சட்டத்தையும் நாம ஏமாத்திட்டோம். ஆனா ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட நாம ஏமாந்துட்டோம். அந்த பெயிண்டிங்ல நெக்லஸ் மறைச்சு வச்சதே தப்பா போச்சு சார். அன்னைக்கு நான் இருந்த நிலைமை அப்படி. அந்த பொருளை கொண்டு வந்து எப்படியாவது உங்ககிட்ட சேர்த்துன்னு தான் அந்த பெயிண்டிங்ல நெக்லஸ் மறைச்சு வச்சு. மறுபடியும் போய் அந்த பெயிண்டிங்கை ஏன் திருப்பி வாங்கல சார்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த நெக்லஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சேர்த்துறேன். ஹலோ பிரேம்குமார். ஹலோ சார். என்ன மார்வலஸ் பெயிண்டிங் சார் இது? டெல்லியில இருந்து நளினி அனுப்பிச்சிருக்கா? டெல்லியில நளினி வீட்டுல இதை பார்த்தேன். ஐ சி. நான் தான் எடுத்து வந்து உங்ககிட்ட குடுக்கறதா இருந்தது. யாரோ இங்க புதுசா வேலைக்கு வர்ற சங்கர் கிட்ட கொடுத்தா நளினி சொன்னாங்க. நீ கூட டெல்லி போறதா சொன்னில்ல? இன்னைக்குதான் நான் டெல்லியில இருந்து வந்தேன். ஆமா, அந்த சங்கர் வந்துட்டாரா சார்? அல்லையே. இந்த பெயிண்டிங் எப்படி வந்தது? அதான் ஆச்சரியமா இருக்கு. வர வேண்டியவங்க வரல, ஆனா பொருள் வந்து சேர்ந்துருச்சு. ஆமா சார், அப்ப நான் அப்புறமா வந்து பாக்குறேன்.
இது ராஜசேகருடைய மனைவி சுமதியே தான். அப்போ இங்க வந்த சங்கர் சுமதியின் மகன். முத பார்வையிலேயே நான் சந்தேகப்பட்டேன். இப்போ முழுசா ஊர்ஜிதமாயிட்டு பூவர்சனம் சின்ன வயசுலயே செத்து போயிட்டான். அது என்ன லெட்டர்? டியர் அங்கிள், கடிதம் கொண்டு வரும் மிஸ்டர் சங்கர் மிகவும் நல்லவர். ஆபத்து நேரத்தில் ரவுடிகளிடமிருந்து என் மானத்தை காப்பாற்றியவர். சின்சியர் அண்ட் ஒபீடியன். நமது எஸ்டேட்டுக்கு தகுதியானவன். மேனேஜர் வேலைக்கு அனுப்பியுள்ளேன். இவர்களின் தாயார் நல்ல பெயிண்டர். அவர்கள் வரைந்த ஓவியங்களை இவர் மூலமே அனுப்பியுள்ளேன். அவை உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இவரையும் பிடிக்கும். பைதபை, சமீபத்தில் டெல்லியில் உள்ள ஒரு கோவிலில் நடந்த பயங்கர கொள்ளையில் டெல்லியில் நடந்த பயங்கர கொள்ளையில் எதிரிகளோடு வீரமாக போராடிய ஹீரோ இவர் தான். அதுவும் இந்த சங்கர் தான். கிருஷ்ணமா கையை விட்டு போனதற்கு காரணம் இவர் தான். கரெக்ட் சார். அந்த பிரீஃப் கேஸ் பெயிண்டிங் ரெண்டையும் இப்பதான் நான் பார்த்துட்டு வரேன். நெக்லஸ் அதுதான் இல்ல. ராஜசேகரன் இல்ல ஜெயராஜ். உனக்கு ஜெயராஜ், எங்களுக்கு எங்க பழைய பார்ட்னர் ராஜசேகரன். போலீசுக்கு பயில் தலைமறைவா ஓடியாந்தவன். இந்த காஷ்மீருக்கு வந்து எப்படி பணக்காரனானா? இப்ப நாம பணக்காரா இல்லையா? அந்த மாதிரிதான் அவனும் ஆயிருப்பான். அப்பா காஷ்மீர்ல, அம்மா டெல்லியில, மகன் பரலோகத்தில். சங்கர மேனேஜர் வேலைக்கு வச்சுக்க சொல்லி ராஜசேகரனுக்கு நளினி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கான்னா, அப்பனும் மகனும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சதே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாம புத்திசாலித்தனமா பயன்படுத்தி அந்த வைர நக்கரத்தை. ஹலோ, திவாகர் தானே? அப்பா, ஆமாப்பா, நான் பேச. நீ உடனே வந்து என்ன பாரு. நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன்பா. முக்கியமான வேலையா? டேய், இது அதோட முக்கியமான வேலை. நானே சொல்லணுமா? சொல்றேன். அதை சேர்க்க வேண்டிய இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா சேர்த்துட்டேன். உங்க உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்க. உங்க காலகளை நான் அமுக்க வேண்டாமே. அமுக்கவா? வாய்க்கு ருசியா ஏதாவது வேணுமா? அப்படின்னா ஆஹா, வாழைப்பழமா? பச்சையா மலையா? வளையுது அப்ப பட்ட. வணக்கம் சார். வணக்கம். யாரு? என் பேர் சங்கர், டெல்லியில இருந்து வரேன். ஓ, நீங்க தானா அது? உங்களை பத்தி நளினி போன் பண்ணியிருந்தா? நான் காலையிலே உங்களுக்கு ஏர்போர்ட்டு கார் அனுப்பிச்சிருந்தேன். சாரி சார், எதிர்பாராதமா ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன மீட் பண்ணி என்ன அவங்க வீட்டு கூட்டிட்டு போயிட்டான். என்னால இப்பதான் வர முடிஞ்சது. சாரி. நளினி இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். நளினி எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்காங்க சார். நளினி உங்களை ரொம்ப புகழ்ந்திருக்காளே. தேங்க்யூ சார். மத்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, பாக்குறீங்களா? நீங்க அதை வச்சுட்டு கெஸ்ட் ஹவுஸ் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் பாத்துக்கிறேன். ரத்தன், சாப்பிட்டு லேஜா. ஓ, சம்திங் கிரேட். Thank you.
சுமதி 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 பெயிண்டிங் வந்துட்டு எப்படி கிடைச்சது சுமதி பெயிண்டிங் எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல நிஜமா தான் அவனை பாக்குறேனா சுமதி நீ எங்க இருக்க எப்படி இருக்க உன்னை மறுபடியும் பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எத்தனை வருஷங்கள் நீ இல்லாம நான் வாழ்ந்துட்டேன் எத்தனை காலம்தான் என்ன உங்களால மறக்க முடியும் என்னைக்கு இருந்தாலும் திரும்பி வரத்தான் செய்வேன் வந்துட்டியா இந்த உடம்புக்கு இனிமே சாட்டேடி வேண்டாங்கிறதுக்காக வந்துட்டியா சுமதி சுமதி என்ன மாதிரியே உனக்கு இப்ப வயசாயிருக்கும் இல்ல சுமதி சுமதி அது எங்க அம்மா சார் ஏன் சார் கண் கலந்திருக்க எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு எங்க அம்மா என் கூட இல்லாத போது அவங்க போட்டோ கண்டிப்பா என்கிட்ட இருக்கும் சார் பெத்தவன் மேல உனக்கு அவ்வளவு பாசமா வெரி குட் வெரி குட் எனக்கு ரொம்ப பாசம் உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நமக்கு எவ்வளவு தான் வயசானாலும் நம்ம கூட வாழ்ந்தவங்க ஐ மீன் உங்க அம்மா சொல்றேன் நம்ம பக்கத்துல இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி இல்ல உங்க அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சார் இருக்கணும் இருக்கணும் உங்க அம்மா நல்லா இருந்தா தான் உனக்கும் தம்பு உன்னை சேர்ந்தவங்களுக்கும் நிம்மதி சார் நளினி அனுப்பிச்ச பெயிண்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுங்களா நளினி பெயிண்டிங் மட்டுமா அனுப்பிச்சா உயிரையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கா வரட்டுமா மனைவி போட்டோல பாத்துட்டேன் மகனை கண்ணால பாத்துட்டேன் எல்லாத்தையும் கண்ண காமிச்ச நீ வாய மட்டும் கட்டி போட்டுட்டியா ஆண்டவரே ஆண்டவரே சுமதி சுமதி நான் உயிரோட இருக்கும்போதே உன்னை பார்க்க முடியுமா அம்மா உன்னை சந்திக்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா அம்மா அம்மா பெற்றோமா நாலு நட்சத்திரம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு என்ன டாக்டர் வர வர ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு போகுது இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க எப்படி அட்ஜஸ்ட் பண்றது இது கூட நான் சொல்லித்தர முடியுமா மலதி உன் கல்யாணத்தை தான் இந்த வீட்டுல ஹாப்பியா நடத்த முடியல இதையாவது நல்லபடியா நடத்துவோமே டிலே பண்ணாதம்மா 10:30 மணிக்கு சந்திரன் வீட்டுக்கு குழு வந்துருவான் வந்தா வெயிட் பண்ணட்டும் ஐயோ
ஆகாத நேரத்துல சேர்ந்து அரக்க வந்து புள்ளையா பறக்க போறான். அப்புறம் பேரான்னு கூப்பிடுறதுக்கு பதிலா பத்மா சூரான்னு கூப்பிட்டு தொலைக்கணும். லேட் பண்ணாத போம்மா. மாலதி அடம் பிடிக்காத, தாத்தாவுக்கு ஏதாவது ஆயிட போகுது. இன்னைக்கு மட்டும் எப்படியா சமாளிச்சுக்க பிளீஸ். காதல் ராணி கட்டி கிடக்க கட்டி இருக்கு கட்டழக கலையேவா. பால் போல் மேனி பள்ளி கொள்ளவும் துள்ளி விழவும் வெள்ளி வட்ட நிலதேவா. தக்கும் 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 காதல் ராணி கட்டி கிடக்க கட்டில் இருக்கு கட்டழகு கலையேவா. பால் போல் மேனி பள்ளி கொள்ளவும் துள்ளி விழவும் வெள்ளி வட்ட நிலதேவா. மஞ்சளிட்ட சின்ன கொடி அஞ்சுவது என்ன சுகமா. ஆணும் பெண்ணும் தன்னந்தனி மெத்தையிட மன்மதனின் இன்பம் வருமோ. ஏந்தி நாணம் மஞ்சளிட்ட சின்ன கொடி அஞ்சுவது என்ன சுகமா. ஆணும் பெண்ணும் தன்னந்தனி மெத்தையிட மன்மதனின் இன்பம் வருமோ. அடியத்தை மகள் மாமனின் மகள் சொந்தம் பாரடி. சிறு தத்தை மொழி வித்தைகளை கொஞ்சம் கூறடி. காதல் ராணி கட்டி கிடக்க கட்டில் இருக்கு கட்டழகு கலையேவா. பால் போல் மேனி பள்ளி கொள்ளவும் துள்ளி விழவும் வெள்ளிப்பட்ட நிலவேவா. பூஜை நேரம் புள்ளியிட்ட சின்னமையில் தள்ளி நிற்பதென்ன பொருளோ. ஆசை வெள்ளம் கங்கை என பொங்குதடி அவ்விடத்தில் என்ன நிலையோ. அடிவானின் மதி காமன் ரதி வேதம் சொல்லடி. நடுஜாமம் வரை இன்பம் தரும் பாடம் கேளடி. காதல் ராணி கட்டி கிடக்க கட்டில் இருக்கு கட்டழகு கலையேவா. பால் போல் மேனி பள்ளி கொள்ளவும் துள்ளி விழவும் வெள்ளி வட்ட நிலவேவா. கையும் மெல்ல மெல்ல பின்ன பின்ன அன்பு ரசம் பொங்கி வருமே. கண்ணந்தன்னை கிள்ளிவிட கிள்ளிவிட சொர்க்க சுகம் தங்கிவிடுமே. கையும் கையும் மெல்ல மெல்ல பின்ன பின்ன அன்பு ரசம் பொங்கி வருமே. கண்ணந்தன்னை
கிள்ளி விட சொர்க்க சுகம் தங்கிவிடுமே. விடிவோரங்களில் மோகங்களில் ராகம் பாடடி, சிறுவோடந்தனில் நானும் வர ஜாடை செய்யடி. காதல் தானே கட்டி கிடக்க கட்டில் இருக்கு கட்டழகு கலையேவாத்தேனி, பள்ளி கொள்ளவும் துள்ளி விழவும் வெள்ளிவட்ட நிலவேவா. காதல் ராணி கட்டி கிடக்க கட்டில் இருக்கு அப்புறம் நண்டை அப்புறம் எல்லாத்தையும் பீச்சு போட்டுல ரசிப்புத்தான் இருக்கா மர கட்ட. காதல் சாஸ்திரத்துல சொல்லி இருக்குது ஆத்தனை உள்ள பொண்ணுக்கு தான் ஆசை அதிகம்னு. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கண்ணத்துல கொடுத்துல குடு குடு, லெப்ட்ல அட்வான்ஸ், ரைட்ல பேமெண்ட், சென்ட்ரல்ல செட்டில்மெண்ட், குடு 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 குடு. ஐயோ எத்த சொல்ல அடிக்கலாம் குடும்பம் நடத்துறது எப்படின்னு ஏன் முதலீரவுல கூட என் பொண்டாட்டி மாலதி இப்படித்தான் அதிர்ஷம் மடைய முறுத்து எல்லாத்தையும் எடுத்து வீசினான். நீ என்ன செஞ்சிக்கோ கப்பு கப்புன்னு புடிச்சனே விளையாடுங்க. எப்படி காட்சி கவாக்கு கல்லியில பிடிச்ச மாதிரி என்னது கண்டதெல்லாம் தூக்கி என்ன அடிச்சுட்டு நீ போய் எழுதிட்டு இருக்க. அதனாலே கண்ணு இல்ல டார்லிங் இல்ல சுச்சுரு என்ன புருஷனா நடிக்க சொன்னா புருஷனாவே ஆயிடலான்னு பாக்குறீங்களா? நீ தானே பணம் கொடுத்து என்ன புருஷனை ஆக்ட் பண்ண சொன்னேன். உங்க தாத்தா நம்புறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆக்ட் பண்ணேன். போறது நாடகம் நடிக்கிறது வேஷம் கட்சால் என்ன பத்தி ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்க. ஆன் தி ஸ்டேஜ் ஐ லிவ் மை கேரக்டர் in life, I keep my character. Good night, sweet dreams, very young, a very young, a very young. அதோ பாத்தீங்களா சார் வரார் வரார். இவர்தான் நளினியை வளர்த்து ஆளாக்குனவர். பேரு ஜெயராஜ், கோட்டீஸ்வரர், காஷ்மீர்ல பெரிய புள்ளி. ஐயோ ஏ மிஸ்டர் சங்கர் ஆப்கே எஸ்டேட் கே நயா மேனேஜர் ஹே ஜோ இஸ்ஸத் ஆப் லோக் ஆஜ் தக் முஜே கர்த்தே தே வஹி இஸ்ஸத் நயா மேனேஜர் சாப் கோ தேனி சாயி ஸ்கூலி ஸ்வாலோ கு சலாம். பாத்தீங்களா ஒரிஜினல் சங்கர் நீங்க இங்க இருக்கிறீங்க, டூப்ளிகேட் சங்கர நளினி அனுப்பி வச்ச புது மேனேஜர் தோட்ட தொழிலாளர்கள் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறார் ஜெயராஜ். சங்கர் கேஸ்டேட் எல்லாம் சுத்தி காமிங்க, விபரம் பூரா சொல்லுங்க. ஓகே
பேர் புருடா, காஷ்மீர்ல கைடா ஒர்க் பண்றேன். இவர் பேர் மிஸ்டர் ராஜு. நல்லா சிரிப்பாரு, ஐ மீன் நல்லா உழைப்பாரு. பிஏவுக்கு மேல படிச்சாருங்களா, அதனால அவருக்கு வேலையே கிடைக்கல. சார், உங்க எஸ்டேட்ல ஏதாவது வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏ, இவர் பேச மாட்டாரோ? பேச வேண்டிய நேரம் வரட்டும், அப்ப பாருங்களேன். சார், இவருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். இப்ப இல்ல, சந்தர்ப்பம் ரொம்ப சொல்றேன். அப்பா, லார்ட் வெங்கடேஸ்வரா, நீங்க இந்த ஒரு வார்த்தை சொன்னது ஒரு மாசத்துக்கு நாங்க சாப்பிட்ட மாதிரியா இருக்கு சார். சார், இதான் என் விசிட்டிங் கார்டு. இந்த கார்டுலதான் அவர் தங்கியிருக்காரு. சி, இது எங்க வீட்டுலதான் அவர் தங்கியிருக்காரு. சார், can I take this to appeal? சீக்கிரம் படியா. சார், இந்த 3 லட்சம் ரூபாய் செக்க முதலாளி உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். உடனே பேங்க்ல இருந்து ட்ரா பண்ண சொன்னாரு. நாளை சம்பள தேதி. ஏயா இன்னும் நிக்கிறீங்க? நகரவே முடியல சார். உங்களையே பார்த்துட்டு இருக்கணும் போல தோணுதா அவருக்கு? இல்லீங்க உள்ளையா? பெட்டியில என்ன இருக்கு? ஏன், 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. உனக்கு என்ன? அது எனக்கு வேணும், அதான் கேக்குறேன். உங்ககிட்ட கொடுத்துட்டா நாளைக்கு சம்பளம் எப்படி கொடுக்கறது? அதனால நீங்க புறப்படுங்க. வாயா வாயா. தேங்க்யூ வெரி மச். மாற வலசு போராட்டப்பட வேண்டிய விஷயம். நல்லா பாடுபட்டீங்க. 1 ரூபாய் இருக்கு, ஆளுக்கு 4 நாள் டீ சாப்பிடுங்க. பிச்சைக்காரன், 200 ரூபாய் இருக்கு, எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்க. பரவாயில்ல, வச்சுக்கா. எங்க அதுக்குன்னு 200 ரூபாயா? பேர் எப்படி கிடைக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார். குட் மார்னிங் சார்.
அது ரொம்ப நல்லவர்னு சொல்றீங்க. ஏ இவரு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கலாமே. ஓகே சார். இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் இருந்த மாதிரியே இந்த பையன் இருக்கான். என்ன கடவுளுடைய சிருஷ்டி. சங்கர் ஊருக்கு போய் எவ்வளவு நினைச்சு ஒரு லெட்டர் கூட போடலையே. புதுசா வேலைக்கு சேர்ந்தவராச்சு நேரம் இருந்திருக்காதுமா. நீங்க கவலைப்படாம இருங்க, நாளைக்கு சாயந்தரம் நானே வந்து உங்களை என் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறேன். அங்கிருந்து சங்கருக்கு டங்கால் போட்டு பேசிடலாம். வரேம்மா. ஏய் கமின் கமின் உட்காருப்பா. கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டேன். சங்கருங்க யாரையும் பார்க்க வெளியே போயிருக்காரு. எந்தூர் தம்பி? பூர்வீக தமிழ்நாடு, பிறந்தது டெல்லி. அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. அப்பா தயவு செய்து எங்க அப்பாவை பத்தி கேட்காது. அவர் மனிதனே இல்ல. நல்ல வேளை நான் அவர் பார்த்ததே இல்லை. நிறை மாத கர்ப்பிணியா இருந்த எங்க அம்மாவை நடுத்தருவில் விட்டுட்டு போன கோழை என்றாள். உங்க அப்பாவை ஏன் கோச்சுக்கிறேன்? பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்ததோ சந்தர்ப்ப சூழ்நிலையை பேஸ் பண்றவன் தான் சார் மனுஷன். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, ஒரு தாய் ஒரு மகனை வளர்த்து பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நீங்க ஏன் சார் கண்கறங்கிறீங்க? நத்திங் நத்திங். என் மனைவிக்கு நான் செய்த துரோகத்தை யாரோ சொல்லி காட்டுற மாதிரி இருக்கு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பிரஷர். டாக்டர் குடி சொட்டுமா? வேண்டாம், சரியா போயிடும். தம்பி உங்க அப்பா பேர் என்ன? ராஜ கோபால். உங்ககிட்ட எதோ பேசலாம்னு கூட்டிட்டு வர சொன்னேன், என்ன பேசுறதுன்னே தெரியல. ஓகே, நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. என் பேர் சங்கர். சாரி, எங்க பையன் ஒருத்தன் உங்க மாதிரியே இருப்பான். என்னாச்சு வண்டிக்கு? என்னன்னு புரியலீங்க. இன்ஜின் தீந்து போச்சுங்களா? ஓ சாரி, பெட்ரோல் தீந்து போச்சா? ஓ ஒண்ணு இல்ல, டெல்கோ ஒயர் கரண்ட் இருக்கு. இப்ப எடுங்க, சரியா போயிடும். என்ன இங்க நின்னுட்டு இருக்கே? சோலோ டிரைவிங் ஜாலியா? என்ன குறுகுறுன்னு பாக்குறே? கண்ணாடி சரியில்லையா? வீட்டுக்கு வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். எனக்கு திருஷ்டி எல்லாம் உங்க காஷ்மீர் ஆப்பிள் தான். ஹலோ, காஷ்மீருக்கு ஒரு நம்பர் கால் புக் பண்ணியிருந்தேன். ஆமா, என்ன லைன் பிஸியா இருக்கா? டிலே ஆகுமா? பிளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணீங்களேன். தேங்க்யூ. என்னம்மா நேராகும் சொல்றாங்களா? ஆமாம்மா. நளினி என்ன பத்தலாம், காலேஜ் டிராமா விஷயமா ஏதோ பேசணுமா? பிரின்சிபல் உடனே வர சொன்னாங்க. ஐயோ,
ட்ரங்கல் புக் பண்ணிருக்கனே, என்ன பண்றது? அம்மா போன் வந்தா நீங்க பேசிட்டீங்களா? நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரிம்மா. நம்பர் கால் தான் போட்டிருக்கேம்மா, யார் பேசினாலும் மிஸ்டர் சங்கரை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்லுங்க, கூப்பிடுவாங்க. மிஸ்டர் சங்கரை நான் ரொம்ப கேட்டுதான் சொல்லுங்கம்மா. முதல்ல அதை சொல்லிட்டு தான் மற்ற விஷயமே பேசுவேன். Yes, speaking. Huh? Trunk call from Delhi. Kudunga. Hello. Na Shankar amma pesuren. Unga peru? Sumathi. Hello. Shankara. Na Shankar illa. சங்கரோட அப்பா ராஜசேகரன் பேசுறேன். சுமதி, உன்னுடைய ராஜசேகரன் பேசுறேன். ஹலோ ஹலோ, நல்லா இருக்க சுமதி, நல்லா இருக்கு. அதாவது பொறுமையார் பொறுமையார், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நான் உடனே உங்களை பார்க்கணும். இப்பவே பார்த்தவனுங்க. நான் உன்னை நேர்ல சந்திச்சு உங்ககிட்ட எல்லா விவரமும் சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் சுமதி. எங்க நம்ம பையன் சங்கரை பாத்தீங்களா? சங்கரை பார்த்தேன். பியூட்டிஃபுல் பாய், பியூட்டிஃபுல் பாய். அவன் கொண்டு வந்த பெயிண்டிங்க பார்த்தேன், அதுல உன் பேரை பார்த்தேன். அப்புறம் சங்கர் ரூம்ல உன் போட்டோ பார்த்தேன் சுமதி. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் நம்ம மகன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, நான் தாண்டா உங்க அப்பான்னு அவங்கிட்ட என்னால சொல்ல முடியல சுமதி. எதுக்கு டைம் வர வேணாமா? ஆமா, நீ டெல்லியிலயா இருக்க? நான் காஷ்மீர்ல தான் இருக்கேன். இவ்வளவு பக்கத்துல இருந்தும் இத்தனை வருஷமா உன்னை என்னால பார்க்க முடியல சுமதி. ஹலோ ஹலோ, சுமதி பேசுமா? உங்க குரல கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க, யோசிச்சு பாக்குறேன். என்னம்மா, நீங்க என்ன விட்டு பிரிஞ்ச அந்த நாள் யோசிச்சு பாக்குறீங்க? நானும் தினமும் அதைத்தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுமதி, உனக்கு ஞாபகம் இருக்காமா, ஒரு நாள் நீ எனக்கு ஒரு குழந்தை பெயிண்டிங் பிரசன்ட் பண்ண, நானு உனக்கு ஒரு தங்க குங்கும சிமிழ் பிரசன்ட் பண்ண. அப்ப நான் சொன்னேனே, உன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா இல்ல இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு. அப்ப நீ என்ன செஞ்சே, கோடி நட்சத்திரம் கொட்ட மாதிரி ஆஹாஹாஹாஹான் சிரிச்சியே. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையலிட்டேன். மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா,
என்னையும் தாளாட்டம்மா. மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக, மடியில் தவழும் உருவம் என் தந்தை முகமாக, இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாளாட்டம்மா. அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ, அம்மாடி உன்மேனி பால் வண்ணமோ, அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ, மாதங்கள் பதமாக உருவானதோ, மகராணி முகமின்று மெருகேறுத, ஆடாத பொண்ணும் கேளாடு, பாடாத தென் பாங்கு பாடு. மலர் கொடுத்தேன் கை குலுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே, இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாளாட்டம். அம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்கு அழுறீங்க? சங்கர் கிட்ட பேசுறீங்களா? ஹலோ ஹலோ, நான் நடனி பேசுறேன். சங்கர் நடப்பேன். என்னடா பெரிய பேஜாரா போச்சு, ஒத்துக்க மாட்டேன் கட்டிக்க மாட்டேன். இதப்பா இனிமே மாடக புருஷனா உங்கூட என்னால கண்டினியூ பண்ண முடியாது. இந்த குழுகுழு காஷ்மீர்ல என்னால தனியாவும் இருக்க முடியாது. நானும் உப்பு புளி காரம் சாப்பிடறமே, ஒரு சமயம் போல இருக்காது, அப்புறம் எனக்கு ஏதாவது வந்துடும். டோன்ட் வெரி குரு, உங்களுக்கு நான் இருக்கேன். ஐ லவ் யூ சோ மச். ஓ மை டியர் வி 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 வி, ஐ டு லவ் யூ சோ மச். ஓ மை டியர் மாலதி, உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீ உனக்கு ஒரு பிடிச்ச பொண்ண பையனை கல்யாணம் பண்ணிட்டு நீண்ட ஆயுசோட நிம்மதியா வாழணும். உனக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீ எங்கிருந்தாலும் வாழ்க மை டியர் விமி. வா நாம அனிமுனுக்கு போவோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அதுக்கு எல்லாம் போவாங்க. அதெல்லாம் முன்ன, இப்ப எதுக்கு வேணாலும் போலாவா. வாங்க மாப்பா வாங்க. அது யாரு, உங்க சிஸ்டரா? தொல்ல கை போட்டதான் சிஸ்டர், இதுக்குல கை போட்டா பட்லி. பட்லியா? ஏ தாத்தா, விட்டு விட்டு எழுந்திருச்சு பட்ட பட்டன்னு ஆசீர்வாதம் அடிஞ்சோ.
கிடைக்கிறது ஆபத்து. அன்போட விடுறேன். விடுங்க. அத யாருன்னு சொன்னீங்க? யாரு அது? இதுதான் என்னுடைய உடுப்பி. உடுப்பியா? உடுப்பி லஞ்ச் ஹோம். தாத்தா என்னுடைய வருங்கால மனைவி. என்ன சொன்னீங்க? நீங்க ஏதாவது சொல்லி தாத்தா ஹார்ட் அட்டாக் வந்தது? பாஷையிலேயே பேசுறாரு. ஏழுமலையான் சத்தியமாக நான் சொல்றதெல்லாம் உண்மை. நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க. நான் டெல்லி யூனிவர்சிட்டியில சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஸ்டூடெண்ட். பரப்பு தமிழ்நாடு ஃபாலோ பண்றது ஜெனியும் தமிழ் பண்பாடு. இதோ இருக்காளே மாலதி, ஒரு உயர்ந்த தமிழரின் தாழ்ந்த பேத்தி. நம்ம பண்பாட்டையே மாத்தி தன் வாழ்க்கைக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்காமல் வாடகைக்கு என்னை கணவனாக வைத்துக் கொண்டாள். 10,000 ரூபாய் கொடுத்து, அதுவும் முழுசா இல்ல, இன்ஸ்டால்மெண்ட் பேசஸ். இணையோட நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சது. I'm a free bird. இந்த கேவலமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க ஆசீர்வாதத்தோட என்னுடைய வருங்கால மனைவி கூட்டிட்டு நேரா டெல்லிக்கு போய் எங்க வீட்டு மொட்டை மாடியில உனக்கு இதெல்லாம் உண்மையா? எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ, வீட்டை வாடகைக்கு வாங்கலாம், புருஷனை வாங்கலாமா? நாம எப்பேற்பட்ட ஜாதி? ஸ்லிப் ஆகுற ஜாதியா ஸ்டெடியா இருக்க வேண்டிய ஜாதியாச்சு. என் பிஸ்டேஜே போச்சு. எனக்கு யாருமே இல்ல தாத்தா. தாத்தா என்ன பாருங்க தாத்தா. தாத்தா டாக்டர், தாத்தா பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. வாட் அ கிரேட் மேன். சௌரிமான் ஜாதி, கவரிமான் ஜாதி. அந்த காலத்திலே கண்ணகிக்காக சிம்மாசனத்திலே உயிர் நீத்தான் பாண்டியன். இந்த காலத்திலே பேத்திக்காக சோஃபாவிலே உயிர் நீக்க போகிறார் காஷ்மீர் தமிழன். உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். தாத்தா, தாத்தா, இம்மி வருத்தமாக வா. எதையுமே வெளியே சொல்லாம இருந்த தாத்தா கிட்ட சொல்லி இவரதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இவர் இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது என் மனசுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். தாத்தா அரேஞ்ச் பண்ண முதலரவன்னைக்கு கூட இவர் என்ன விட்டு பிரிஞ்சதோ அது ஒரு சின்ன பிரிவு தான் நினைச்சேன். இப்படி சீரியஸா போகும் நான் நினைக்கவே இல்லை. இந்த தொப்பிக்காரி இப்படி தொத்திட்டு வருவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிஜமாவே நான் இவரை காதலிக்கிறேன். அப்போ தாத்தா, I love him. ரிலீ தாத்தா, மாலத்தியை சஸ்பெண்ட் பண்ணல, ஹஸ்பண்ட் பண்ணிருக்கா. வெரி கிளாட் மாப்பிள்ளை. மாப்பிள்ள, மாலதி இத முன்னாலே சொல்லி இருந்தா இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கவே மாட்டேனே. அன்னிராணி மாதிரி இருந்த இந்த மாலதிய அர்ஜுன மாதிரி ஒரே அம்சம் ட்ரைனிங் அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த. இன்னைக்கு இவ என்கிட்ட சரண்டர். எப்படியோ எங்க அண்ணன் பையனை மாலதிக்கு மாப்பிள்ளையாக்கணும்னு நினைச்சேன், நல்லபடியா முடிஞ்சது. நீங்களும் டாக்டர் மாத்திரம் இல்ல, நாங்க எல்லாருமா சேர்ந்து போட்ட நாடகம் தான் இது. மாப்பிள்ள, நீங்க கூட்டு வந்தீங்களே ஜிம்மி. ஜிம்மி ஏதோ ஒண்ணு அர்த்தப்பட மாட்டாள. நோ நோ, மாலதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு தேங்க்யூ மை டியர். மாப்பிள்ளைய விடாத, உள்ள போட்டு போட்டு கலாச்சாரத்து. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சங்கர். அரே டீ. தேங்க்யூ. Sugar? Yes.
தேங்க்யூ சார். அப்படியே இந்த ஆல்பத்தை கொஞ்சம் பாருங்க. என்னது? நக டிசைன். என் ஃப்ரெண்ட் கடையில இருந்து கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஊர் கோவில் தெய்வத்துக்கு ஒரு நகை செய்யணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசைப்படுறாங்க. பெரியவங்க நீங்க இதுல நல்லதா செலக்ட் பண்ணணும். எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. பியூட்டிஃபுல் செலக்ஷன் சார். இந்த கடையில நகை எல்லாம் நல்லாவும் நாணயமாவும் செஞ்சு தராங்க. அப்படியே நம்ம நளினிக்கு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துடலாமே. அவளுக்கு நகை நிறைய இருக்கு. அந்த நகை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி எக்ஸிபிஷனே ஓபன் பண்ணலாமான்னு தோணும். அப்படிங்களா? அந்த நகைய வேணா ஏதாவது நல்ல டிசைன்ஸ் இருக்கான்னு பாரு. பாக்கலாமே. பியூட்டிஃபுல் லவ்லி. ஓ ஃபேண்டாஸ்டிக். இது எல்லாமே நளினியோட நகை தான் சார். அந்த லாக்கர்லயே நகைகள் தானா? ஆமா, அதுல பழைய நகைகள் எல்லாம் இருந்தது. ஆனா பாக்கலாமா? காம்பினேஷன் மறந்துட்டேன். ஞாபகம் இல்ல. அப்புறமா பாக்கலாமே. முதல்ல உனக்கு ஹெல்ப் ஆளை தேடிக்கும். அப்பளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆயோ இன்னும் உயிரோடு இருக்கியா சங்கர்? சங்கரா? பக்கத்துல ஏதாவது பைத்தியகார ஆஸ்பத்திரி இருக்கா? என்ன பைத்தியகாரனாக்கு பாக்குறியா? கிழிஞ்ச வேட்டி சட்டை ஏதாவது வேணா கேள் கொடுக்கறேன். கிண்டலா? குரு யார் உங்களா? குருவா? பேரை மாத்தி பொண்ணு வேற பிடிச்சிட்டியா? யார் இந்த காஷ்மீர் ஆப்பி? உங்க அக்கா சாலா. டைகா பிரதர் நமக்கு ஒரு பிரசன்ட் கொண்டு வந்திருக்கார். எப்படி? மச்சான், ஏதாவது வேணா என்கிட்ட பேசு. அவ பக்கத்துல போனா அவன் டங்கு வர அடுத்துருவா. பாக்கல? எப்படி அக்கா அடி? ஆ
ஏண்டா உதவா கரங்கடா, சங்கர உயிரோட பார்த்துட்டு அவனை இங்க புடிச்சிட்டு வராம உதப்பட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? சாரி சார். என்ன சாரி? ஏன் மிஸ்டர் சக்கரவர்த்தி, சங்கர் உயிரோடு இருந்தா உங்க மகன் திவாகரனை சங்கர் எப்படி ராஜசேகர் நம்புவான்? அங்கதான் இருக்கின்ற ராஜசேகருடைய புத்திசாலித்தனம். நாம பழம் பெருச்சாளினா அவன் பழம் பழம் பெருச்சாடி. எந்த நெக்லஸுக்காக நாம பாடுபடுறோமோ அவனும் அதே நெக்லஸுக்காகத்தான் பிளான் பண்றான். யூ ஆர் ரைட் டாடி. நேத்துதான் ரொம்ப தந்திரமா அவங்கிட்ட இருக்க நகையெல்லாம் பார்க்க ட்ரை பண்ண, அந்த நெக்லஸ் பார்த்தியா அவ்வளவு சுலபத்துல காட்டிடுவானா? மத்த எல்லா நகையும் காட்டினா ஆனா அந்த நெக்லஸ் காட்டவே இல்லையே. இரும்பு பெட்டியை திறக்க முடியல, நம்பர் மறந்து போச்சு சொல்லிட்டானே. திறக்க முடியலையா? ஹலோ நளினி, நான் தாமா பேசுறேன். என்ன? நான் நாளைக்கு புறப்பட்டு வரேன். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்ல தானே? ஆமா அக்கா. ரொம்ப சந்தோஷம் அக்கா. என் கூட சங்கரோட அம்மாவும் வராங்க. யாரு யாரு? சங்கரோட அம்மாவும் வராங்க. சங்கரோட அம்மா காஷ்மீர்க்கா? ஆமா அக்கா. வரட்டும் வரட்டும். நான் வெச்சிடட்டுமா அக்கா? சுத்தி இவரியா காஷ்மீருக்கு வரியா? சங்கர், 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 என்னப்பா நான் கூப்பிட்டு இருக்க, நீ எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சார், அந்த இலையெல்லாம் பூச்சி கடிச்சிருக்க, அதான் பாத்துட்டு இருக்கேன். வெரி குட், எல்லாத்தையும் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிறியே. அப்படித்தான் இருக்கணும். ஒரு குட் நியூஸ். என்ன சார்? நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல நளினியோட உங்க அம்மா வராங்க. அம்மா வராங்களா? எஸ் மகனை பிரிஞ்சு தகப்பே இருக்க முடியும், ஆனா தாயால இருக்க முடியுமோ? நாளை காலையில நாம ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டுக்கு போறோம், நீங்க இரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே? ஓகே சார். அம்மா வராங்க. பேசஞ்சர் வந்துட்டாங்க. அம்மா நளினியும் காணுமே. நளினி பிளைல மிஸ் பண்ண மாட்டாளே? என்கொயரியில விசாரிச்சியா? கேட்டேன் சார், டெல்லியில இருந்து புறப்பட்டவங்க லிஸ்ட் அவங்க பேரே இல்லையா? மனுஷன் எப்படி பதறிக்கிட்டு இருக்கான் வந்து. சரி, வீட்டுக்கு போய் ட்ரங்க் கால் பண்ணலாமா? புக்க கால் டு டெல்லி 881761. நோ நோ, லைட்டிங் கால், லைட்டிங் கால். நோ யூஸ், மை குட் ஓல்ட் ஃப்ரெண்ட் ராஜசேகரன். நீ டெல்லிக்கு போன் பண்ணி பிரயோஜனம் இல்ல, ஏன்னா நளினியும் உன் மனைவியும் இப்ப அங்க இல்ல. இங்க காஷ்மீர்ல எங்க கஸ்டடியில எல்லா சௌரியத்தோட இருக்கிறாங்க. அடப்பாவிகளா, இன்னும் நீங்க உயிரோட இருக்கீங்களா? என்ன பார்ட்னர், செகச்சு போயிட்ட? அடையாளம் தெரியாம நீ ஜெயராஜுங்கிற பெயரில மறைஞ்சிருந்தாலும் நாங்க ஒன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். பாத்தியா, இதத்தான் உயிர் சிநேகிதம் பெரியவங்க சொல்லுவாங்க. பார்த்து பார்த்தேன்னு சொல்லாதீங்க வர்மா, உயிர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. கரெக்ட் மைக்கேல். சிநேகிதம்ங்கிற சொல்லுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா?
அந்த புனிதமான வார்த்தையை உங்க வாயால சொல்லாதீங்க. பாத்தீங்களா பார்ட்னர், ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்தவன் பெரிய மனுஷன் மாதிரி பேசணும். அது ஒண்ணும் இல்ல சக்கரவர்த்தி, இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம மூணு பேரையும் எதிர்பாராம சந்திச்சு ஷாக்ல அப்படி பேசுற. இப்ப என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கீங்க? என் மனைவி நழுவி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க? இன்னும் எந்த பழிய என் தலைமையில சுமத்தலாம் நீங்க வந்திருக்கீங்களா பாவீங்களா? பாவியா? நாங்க கஷ்டப்பட்டு கோயில்ல கொள்ளையடிச்ச ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள வயல நக்கிரத்தை பதுக்கி வச்சிருக்கிறியே, நீ எப்பேற்பட்ட ஆடு? என்ன கோவில்ல கொள்ளையடிச்ச நக்கிரச நான் பதுக்கி வச்சிருக்கேன், என்ன உளறீங்க? அதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்ல நிச்சயமா தெரியாது. சக்கரவர்த்தி இப்படி எல்லாம் கேட்ட பதில் சொல்ல மாட்டார், ஒரு ஷாக் கொடுத்தா இம்மிடியா பதில் சொல்லிடுவார். போன நளினி கிட்ட கொடு. ஹலோ அம்மா நளினி, நான் தான் பேசுறேன். இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல அங்கிள். அங்கிள் எங்களை ஏர்போர்ட்ல இருந்து கடத்தி இங்க கொண்டு வந்து இங்க ஒரு போட் ஹவுஸ்ல அடைச்சு வச்சிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள், எங்களை காப்பாத்துங்க அங்கிள். நீ எங்க இருக்க? பத்திரமான இடத்துலதான் இருக்க. அப்பா நான் உனக்கு என்ன தப்பு பண்ண அவன் சங்கர் இல்லப்பா, திவாகர் என் மகன், வேற எப்படி பேசுவான்? எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார். அடப்பாவி, கேவல பணத்துக்காக தன் சொந்த மகனை இன்னொருத்தர் மகன் யாராவது அனுப்புவாங்களா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? அந்த எனக்கு தெரியும்பா. எனக்கு நம்பர் காம்பினேஷன் மறந்து போச்சுப்பா. அப்ப நளினி உன் மனைவி ரெண்டு பேரையும் நீ உயிரோட பார்க்க முடியாது. என்னையா பாச்சிட்டு பண்றீங்க? நான் என்ன பாவம் பண்ணனோ கொஞ்ச நாள் உங்க கூட சரியிடமா இருந்தேன். நான் சத்தியமா சொல்றேன், அந்த நெக்கரச பத்தியும் அதை பத்திர விபரமும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் தான் சொன்னப்பா, எனக்கு நம்பர் காம்பினேஷன் மறந்து போச்சுப்பா. இன்னும் 24 மணி நேரம் தரேன், அதுக்குள்ள அந்த நெக்லஸ் என் கைக்கு வந்து சேரணும், இல்ல உன்னை பீஸ் பீஸா கிழிச்சுடுவேன். கைய இவனை பார்த்துக்கோ, இவாக இங்கே இரு. காவல் இருக்காங்களே, குடிச்சிட்டு இருக்கானுங்கம்மா. இந்த நேரத்தை விட்டா நாம தப்பிக்கவே முடியாது. வாங்கம்மா. நீங்க போயிடுங்கம்மா, நீங்க தப்பிச்சு போயிடுங்க. நீங்க போயிடுங்கம்மா, நீங்க போங்க. Thank you.
ஏதோ பைத்தியம் போல இருக்குது. இது சங்கரே இல்ல. சங்கர் என்ன பைத்தியம்? கூத்துல கோமாளி வந்த மாதிரி தாலிய கட்டி முடிச்சுட்டாங்க. சோத்த சாப்பிடணும்ன்றப்ப நீ வேற குறுக்க வந்துட்டு ஏமா எடுத்துட்டுப்பா. என்னப்பா பாத்துட்டு இருக்கே? நாளா உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்த ரகசியத்தை இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, தாங்க முடியலையே. ஐயோ அம்மா, இந்த குழந்தையாவது உயிரோட பிறக்கணுமே, இல்லனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ பிரேமா, பிரேமா, ஐயோ ஐயோ. சாரிண்ணா, இந்த குழந்தைய என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. பிரேமா, இந்த தடவை பிறந்த குழந்தை இறந்துட்டதுன்றது ஜானகிக்கு தெரியவே கூடாது. ஆனா மயக்கம் தெரிஞ்சது குழந்தை எங்கன்னு கேப்பாளே. உண்மை தெரிஞ்சா அந்த அதிர்ச்சியில உயிரியே விட்டுருவாளே. டாக்டர், நீங்க அட்மிட் பண்ண சுமதிங்கிற பேஷண்ட்டுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. இந்த ஆண் குழந்தைங்க டாக்டர். ஹாய் சி, இதோ வந்துட்டேன். என்னண்ணா? கொஞ்சம் எப்படி வாமா. பிரேமா, நீ மனசு வச்சா உங்க அண்ணி உயிரை காப்பாத்த முடியும். என்னண்ணா சொல்றீங்க? மயக்கமா இருக்கிற அந்த பொண்ணுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அதுல ஒரு குழந்தைய உங்க அண்ணி கொடுத்துருக்கு. நான் ஒரு டாக்டர். நீ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனால் கடவுளா பார்த்து கொடுத்துருக்க சந்தர்ப்பம். உன் அண்ணி உயிரை காப்பாத்துறதுக்காவா இதை செய்யக்கூடாத? ஒருவேளை இந்த உண்மை வழியாயிட்டா சத்தியமா நான் உன்ன காட்டி கொடுக்க மாட்டேன். குற்றத்துடைய பொறுப்பு பூரா நானே ஏத்துக்கிறமா. பிளீஸ். அந்த ரெண்டு குழந்தையில ஒரு குழந்தைக்கு நீங்க தாயாயிட்டீங்க. டாக்டர், எனக்கு ரெட்டை குழந்தைய பிறந்தது. ஆமா சுமதி. அம்மா, 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 அப்பா.
தெரியல இப்ப வந்துருவாரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருக்கிறாரு அவரும் வந்துருவாரு எல்லாரும் வெளியே போயிட்டா யாரு இருக்கிறது சார் மிஸ்டர் சங்கர் நீ இங்க வருவேன் எனக்கு நல்லா தெரியும் மரியாதை அந்த நெக்லஸ் எங்கிட்ட கொடுத்துரு இல்லன்னா நீ இங்கிருந்து தப்பவே முடியாது கணேஷ் எதிரிகள் என்ன ஒரு கேடி நினைக்கணும் அப்பதான் நம்ம வேலை சுலபமா முடியும் நான் தான் போட சொன்னேன் போன காரியம் என்னாச்சு வெரி சாரி அந்த ரகசியத்தை என்னால கண்டுபிடிக்க முடியல இப்ப உங்களுக்கு நான் ஒரு பெரிய அதிசயத்தை காட்ட போறேன் மை காட் வெங்கடேஸ்வரா நீங்க பாத்தீங்க ஷாக் ஆயிருங்க ஷாக் என் வாழ்க்கையில ஷாக் எல்லாம் சாதாரணம் இது இன்ப ஷாக் இப்படி பிடிச்சா கொடுக்கிட்டே ஒரே மாதிரி பிடிக்கலாம் இப்படி பிடிச்சா பிள்ளையார ஒரே மாதிரி பிடிக்கலாம் இப்ப நீ சொல்ல போற விஷயத்தை எப்படி பிடிக்க போறீங்க பிடிக்கிறீங்க காட்ட போற மிஸ்டர் குரு மீட் மிஸ்டர் சங்கர் சிஐடி ஆபீசர் ஃப்ரம் டெல்லி மிஸ்டர் சங்கர் மீட் மிஸ்டர் குரு ஹீ இஸ் யுவர் ஓன் பிரதர் உங்க கூட பிறந்த தம்பி நீ என் தம்பியா Yes. See my face. Woo! Guru. Oh, Shankar. Guru. Oh, Shankar. Guru. Shankar. ஒரு தம்பி இருக்கிறதா அம்மா இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே நாம ரெண்டு பேரும் ட்வின்ஸுங்க விஷயம் அம்மாவுக்கே இன்னைக்கு காலையில தானே தெரியும் நம்ம அம்மாவை நீ பாத்தியா இன்னைக்கு தான் பார்த்தேன் அவங்க எப்ப காஷ்மீருக்கு வந்தாங்க திடீர்னு கல்யாணத்துக்கு வந்தாங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஐ எம் சாரி நீ இருக்கிறது எனக்கு தெரியாது இல்ல அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் திடீர்னு அம்மா வந்து என்ன தன் பிள்ளைன்னு சொன்னோடனே அங்க ஒரே குழப்பமாயி போச்சு அப்புறம் டாக்டர் ஆண்டியில அவங்கதான் உண்மையை சொன்னாங்க அதுக்குள்ள யாரோ கல்யாணத்துக்குள்ள பூந்து கலாட்டா பண்ணி பாஸ் தடிய தலையில அடிச்சுட்டு அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்க மை காட் வெங்கடேஸ்வரா விதி ஆரம்பத்திலேயே அம்மாவையும் பிள்ளையும் பிரிச்சிருச்சு இப்ப விரோதிங்க பிரிக்கிறாங்களே அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் சங்கர் பாப்போம் கமான் குரு தேங்க் யூ இன்ஸ்பெக்டர் see you later ஏ ஹே ஹே லா 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 நா 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 ஓ லா 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 நா 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 இரண்டு கைகள்
இருவருக்கேதான் எதிர்காலம் பகைவர்களே ஓடுங்கள் புலிகள் இரண்டு வருகின்றன இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம் ரத்தம் ஒன்று சித்தம் ஒன்று நீன்றவளே தெய்வம் என்போ அன்னை என்றால் பிள்ளை என்றால் ஆடுதம்மா தேகமெல்லாம் கண்களில் ஆறு கவிதைகள் நூறு அன்னையின் முகமே வரலாறு கண்களில் ஆறு கவிதைகள் நூறு அன்னையின் முகமே வரலாறு இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம் பகைவர்களே ஓடுங்கள் புலிகள் இரண்டு வருகின்றன அன்பின் முல்லை அன்பின் எல்லை அவள் இல்லையே நாங்கள் இல்லை வெல்லும் சக்தி வீர சக்தி அடைத்து விட்டோம் தடைகள் இல்லை ஜீவனும் ஒன்று போவதும் ஓர் நாள் அன்னையின் மடியில் போகட்டுமே இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம் செல்லும் கங்கை வெள்ளம் முடிவினிலே போவதெங்கே நெஞ்சில் உண்மை நேர்மை கண்டால் வாழ்க்கையிலே காண்பதென்ன கீதையில் கேட்டோம் பாதையில் கண்டோம் நாளைய உலகம் எங்களுக்கே இரண்டு கைகள் நான்கானால் இருவருக்கேதான் எதிர்காலம் யாரா லைட்ட போட்டது சங்கர் நீயா நானே தான் இப்பலாம் நாடுல அண்ணா ஒரு மார்க்கமான நாள் அன்னைக்கு நம்ம பொண்டாட்டி பார்த்துட்டு நீ என்ன சொன்ன காஷ்மீர் அம்மாவும் நழுவி எங்க இருக்காங்க எங்க அம்மா எங்க அம்மா கேட்கறேன்டா பாஸ்டர்ட் அம்மா எங்க இருக்காங்க இப்ப சொல்லு உண்மைய சொல்லு இல்லாட்டி சுட்டுவா புரியல இன்ஸ்பெக்டர் ஓடியாங்க ஓடியாங்க கதை சொல்ல போறா சொல்றா யோசிக்கப்படுவா Thank you.
எனக்கு புரியுது ராஜசேகரன், பல வருஷங்களுக்கு பிறகு உன் மனைவியை சந்திக்க துடிக்கிறேன். மரியாதை அந்த நெக்லஸ் எங்கிட்ட கொடுத்துட்டு தாராளமா உன் மனைவியை கூட்டிட்டு போ. இருந்ததானப்பா கொடுக்கறதுக்கு, என் மனைவியை விட உயர்ந்ததான் அந்த நெக்லஸ். இந்த ஊருக்கு நான் ராஜாவா இருந்தேன்னா அத்தனையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு என் மனைவியை கூட்டிட்டு போயிடுவேன். நல்லா நடிக்கிற துரோகி சிஸ்டர், சிஸ்டர்னு பொம்பளை மாதிரி பசப்புவே. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? உங்களுக்கும் பொண்டாட்டி பிள்ளை குட்டி இல்லையா? நீங்க எல்லாம் தாய் வயிற்றுலதான் பிறந்தீங்களா? தேய் வயிற்றுல பிறந்தீங்களான்னு கேக்குறா. உங்களை நாயின்னு சொல்ல அவ விரும்பல. என் தெரியுமா, நாய் நன்றி உள்ளது, மனம் கிடைச்சா போதுமே. பெத்த தாய் கூட நடுத்தல விட்டுருவீங்களா பாதிங்களா? என் தெய்வத்தை கண்டு தாய் போட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் பொண்டாட்டி துடிச்சு துடிச்சு சாகிறதே, உன் கண்டாரிய பார்க்க போயன். அவங்களை கொண்டுடாதீங்கப்பா, விட்டுருங்கப்பா. நான் நெக்லஸ் கொடுத்துறப்பா, நெக்லஸ் கொடுத்துறேன். நான் செய்தப்பா உங்களையும் கட்டப்பட்டுதம்மா, உங்களையும் கட்டப்பட்டது. எங்க வச்சிருக்கிறேன் நெக்லஸ்? பெண்கள் ரெண்டு பேரையும் கொண்டுடுவீங்கன்னு பயந்து என்கிட்ட நெக்லஸ் இருக்கிறதா சொன்னப்பா. சத்தியமா என்கிட்ட நெக்லஸ் இல்லப்பா. சங்கர் நம்ம மகன. பிள்ளைக்கு தாய் மேல இருக்கிற பாசம், கட்டுல பொண்டாட்டி மேல உனக்கு இல்லையே ராஜசேகர். மலையா மலையா, வாசத்தை பத்தி யாராரு பேசுறதுங்கிற வரமுறையே இல்லாம போச்சு. இல்லங்க, இது ஒரிஜினல் நான் பாரு. மோசடி, நான் நினைச்சேன் அப்படி கேட்ட மகன். இவன் பொய்ய வாயால சொன்னா அவன் பொய்ய போலாமே காட்டிட்டான். டேய், நாலு பேருக்கு சேர்த்து கூடி விட்டுங்க. கஷ்மாலா, நாலு பேருக்குன்னா உனக்கு சேர்த்து அஞ்சு பேருக்கா கூலி வெட்ட சொல்லு. அயோக்கிய ராஸ்கல்ஸ்,
அது என்ன அது உன் பேரை நீயே சொல்லிக்கிற யாரா நீ யாரா நீ ஷட் மைக் செட் மாதிரி நீ சட்டம் போடுற என்ன ஷட்டம் கிரிய மரியாதை இருக்கட்டும் மரியாதை இருக்கு கைவசம் ஆனா உனக்கு கொடுக்க மாட்டே திமிரா இந்த வயசுல உனக்கு இவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் நாலு பேருக்கு குழிவெட்ட சொன்னீங்க அறுவை கட்டம் முண்டாம் அவங்கள போட்டு புதைச்சிட்டா வைரமா கிடைக்கும் எறும்பு தான் கிடைக்கும் நாய் மாதிரி வாயில கவிக்கிட்டு நடுத்தருவில சுத்த போறியா பட்டாங்க தலை நிறைய முடிதான் இருக்கு மூளையே கிடையாது முதல்ல நீ யாருன்னு சொல்லு ஏயா சத்தம் போடுற தொண்டை கட்டிக்க போது ஓ அவனு என்ன மாதிரியே இருக்காங்கிறதுக்காக கேக்குறியா புலிக்கு புள்ளி வச்சா சிறுத்தை சிறுத்தைக்கு கோடு போட்டா புலி உருவம் வெவ்வேற மாதிரி இருந்தாலும் வேகம் ஒண்ணுதான் ஆமா என்ன யாருன்னு கேக்குறிய நீ யாரோரோரோ நானா டபுள் சிஐடி டபுள்னா அதான் டபுள் அவ யார் தெரியுமா தெரியாது அவர் யாருன்னு தெரியுமா தெரியாது உங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாது இப்படி தெரியாதவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நெக்லஸ் பத்தி விசாரிச்சீங்கன்னா தெரியாத தெரியாதுன்னு சொல்லுவாங்களே தவிர தெரிஞ்சிருந்தா சொல்லுவாங்க ஐயோ எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கே கைவச எலுமிச்சம்பளம் இருக்கு வேணுமா கோயில்ல கராட்டா பண்ணது நெக்லஸ் திருடினது பெயிண்டிங் உள்ளத வச்சது அது காணாம போனது எல்லாம் டபுளுக்கு தெரியும் காணாம போன நெக்லஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு துடிக்கிறே எல்லாரையும் அடிக்கிறே கடிக்கிறே நெக்லஸ் சொல்லி தொலையண்டா ரத்தத்தோட ரத்தம் மோதிக்குது அப்பா அர்ஜென்ட் ஆசீர்வாத அடிங்க இவாங்க நீ ஓடி போயிடு Yeah.
சக்கரவர்த்தி, இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நெக்லஸ மிஸ்டர் சங்கர் ஏற்கனவே எங்ககிட்ட டெல்லியில ஒப்படைச்சிட்டார். எப்ப நீங்க வசமா மாட்டுவீங்கன்னா நாங்களும் இதுவரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம். பாவல் சங்கருடைய அப்பா, அவர் நிரபராதிங்கிறதுக்கு தேவையான தடயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க அகில உலக ஃப்ராடு பூரா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் சங்கர், உங்களுடைய சேவைக்கு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. தேங்க்யூ சார், நான் தான் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நீங்க என்ன இங்க அனுப்பிச்சதுனாலதான் என் தகப்பனாரையும் தம்பியையும் நான் சந்திக்க முடிஞ்சது. இது சார், இதுதான் என்னுடைய தகப்பனார் தாயா. நமஸ்கார். பை த வே சார், இந்த விஷயத்துக்கெல்லாம் என் தம்பி தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா. அவனை நீங்க கண்டிப்பா மீட் பண்ணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபெலோ. குரு, குரு, he is very naughty sir, excuse me. குரு.